எனக்கு பிள்ளைகள், மருமக்கள், பேரப்பிள்ளைகள் இருக்கிறாங்க, அதெல்லாம் செலவழிக்கப்பட்ட நேரம். ஆண்டவருக்காக செலவிடும் போது அது முதலீடு செய்யப்படுகிற நேரம். ஒரு சின்ன கேள்வி கேக்குறேன், ஹவு மச் டைம் யூ இன்வெஸ்ட் காட்? ஆண்டவருக்காக எவ்வளவு நேரம் முதலீடு பண்ணிருக்கிறீங்க? உலகத்துக்காக எவ்வளவு முதலீடு பண்ணிருக்கிறீங்க? எல்லாம் கரங்களை வச்சுங்க. தேவனே, கண்களை மூடி. உலகத்தில் செலவழித்த நேரங்களை விட உம்மோடு செலவழிக்கும் நேரங்கள் அதிகமாக இருக்கட்டும். சொல்லுங்க, 2020 உலகத்தில் செலவழிக்கிற நேரங்களை விட உம்மோடு செலவழிக்கும் நேரங்கள் அதிகமாக இருக்க உதவி செய்யும். அப்படி இல்லைன்னா என் லைஃபே வேஸ்ட். சொன்ன கோச்சிக்க மாட்டீங்களே, அப்போ 2021 பார்க்க மாட்டோம். எல்லாம் கரங்களை விட சொல்லுங்க, செய்த நன்மைக்கு நன்றியாக இருப்பேன், செய்யப்போகிற நன்மைகளுக்கெல்லாம் தகுதியாக இருப்பேன். சொல்ல தமிழ் புரியுதா? ஆட்டிடியூட் ஆஃப் கிராட்டிடியூட். எல்லாம் சொல்லுங்க, செய்த நன்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றியாக இருப்பேன். நீ செய்யப்போகிற நன்மைகளுக்கெல்லாம் நான் தகுதியானவனாக இருப்பேன். புரியுதா உங்களுக்கு? இப்போ ஒருத்தர் நமக்கு உதவி செய்யணுன்னா நமக்கு தகுதியாக இருக்கணும். We must be deserve for that. அதுக்கு நாம் பாத்திரவான்களா இல்லை என்றால் அதுக்கு நான் பெற முடியாது. தமிழ் புரியுதா? 1/1/2019 நம்மோடு இந்த வருஷத்து ஆரம்பத்தை எத்தனையோ பேர் இன்றைக்கு இல்லை. நல்லவர்கள், நீதிமான்கள், இளவயது உள்ளவர்கள், பரிசுத்தவான்கள், நம்மை விட ஜபிக்கிறவர்கள் இன்று இல்லை. ஆனால் உங்களையும் என்னையும் இந்த மாலை வேளையில இந்த மாடிப்படி ஏறி வர கத்தர் கிருபை கொடுத்தார். சில ஆண்டுகளுக்கு முன்பாக எனக்கு 10 அடைப்பு 5 பைபாஸ் பண்ணியிருக்கிறேன். புரியுதா? 10 அடைப்பு 10 பிளாக்ஸ் 5 பைபாஸ் பண்ணிக்கிறேன். இதே அப்போலோ மருத்துவமனையில் அதே 2வது மாடியில் 13 நாள் இருந்தேன். நான் இன்னைக்கு உயிரோடு கூட இருக்கிறேன். புரியவே இல்லை. புரிஞ்சுதா? யூ அண்டர்ஸ்டாண்ட் பிரதர்? தி சேம் கிரீம்ஸ் ரோட், சேம் அப்போலோ, சேம் செகண்ட் ஃப்ளோர், ஸ்டில் ஐ எம் அலைவ். புரிஞ்சுச்சா உங்களுக்கு? எது புரிஞ்சிச்சு? எது புரிஞ்சுது? இல்லை, புரியவே இல்லை. அதுதான் சொல்றீங்க, அவர் சொல்றது புரியுதான்னு கேட்டேன். எவ்வளோ பெரியவங்க இருந்தாங்க, அவங்க இல்லை. ஏதோ நான் போனேன், 13 நாள் இருந்தேன், 5 பைபாஸ் 10 அடைப்பு, ஸ்டில் ஐம் ஆலைவ். ஒருத்தனை பார்த்து கேட்டான், அந்த அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அவர் எனக்கு, அதாவது என்னோடய ஐசியூவில் கேட்டான். அவர் அரகுர கிறிஸ்தவர். அவர் சொன்னார், வாதையும் கூடாது அணுகாதுன்னு பாட்டு பாடுறீங்களே, உங்களுக்கு ஏன் வியாதி வந்துச்சுன்னு கேட்டார். நான் சொன்னேன், உலகத்தானுக்கு வந்தால் வாரி கொண்டு போகும், எங்களுக்கு வந்தால் விசிட் பண்ணிட்டு தான் போகும். எவ்ரி மந்த் ஐ ட்ராவல் 1000s of miles. இந்த வருஷத்தில் மட்டும் பல லட்சங்கள் பிரயாணம் பண்ணியிருக்கிறேன். ஆதாய மனங்களில் பல லட்சங்கள், பல நாடுகள், பல நான்ஸ்டாப் 32 hours my flight to Brazil. என்ன சொல்ல விரும்புகிறேன்? எல்லாம் சொல்லுங்கள், கரங்களை உயர்த்தி, எல்லாமுடைய கிருபை. சத்தமாக சொல்லுங்கள், சொல்ல மேன்மை பாராட்ட ஒன்றுமே இல்லை. ஆமீன் சொல்லுங்கள். ஐயா, புரியுதுங்களா? புரியுதுங்க உங்களுக்கு? இந்த பணம், இந்த பொசிஷன் அவரால் வந்தது. எல்லாம் சொல்லுங்கள், இந்த பொசிஷனும் பொசிஷனும். பொசிஷன் தெரியுமா? பொசிஷன் என்னது? யுவர் ரோல் இன் த சொசைட்டி. பொசஷன்னா உங்களுடைய பேங்க் பேலன்ஸ். இது ரெண்டுமே அவரால் தான் வந்துச்சு. அவர் என்னை மறந்திருந்தால் அந்த உலகத்தை விட்டு பறந்து போயிருப்பேன். புரியுதா உங்களுக்கு? அவர் நம்மை மறந்திருந்தால், கொஞ்சம் யோசித்து பாருங்க, எவ்வளோ பேர் இப்போ கூட ஐயா சொன்னார், எத்தனையோ பேர் சும்மா இருந்த ஹீரோ வண்டி விழுந்து ஃப்ராக்சர் ஆனவங்களாம் இருக்கிறாங்க. புரியவே மாட்டேங்குது. ஆனால் கர்த்தர் உங்களை என்னையும் திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு தெரியாமலேயே என்னை அவர் பாதுகாக்கிறார். என்னங்க? எனக்கு தெரியாமலே என்னை நம்புறீங்களா? There is a divine protection every day in our life. So நாளைக்கும் நாளை மறுநாளும் you spend more time with God. எல்லாம் சொல்லுங்க, 77 சங்கீதத்தில் இப்படி போட்டிருக்குது, உம்முடைய செயல்களை நினைவு கூறுவேன். Psalm 77. அதல்ல செய்தி கூட, அதல்ல செய்தி இன்னைக்கு. இதை சொல்லுங்க, 77:11. இன்றும் சொல்லுங்க, நாளையும், இந்த ஆண்டு முழுவதும்,
அவருடைய செயல்களை நினைவு கூறுவேன். ஆமென். கொஞ்சம் கண்ண மூடி யோசிங்களேன். நீங்கள் கடந்து வந்த பாதை, உலகம் உங்களுக்கு முற்றுப்புள்ளி வைத்தது, தேவன் அதை கமாவை மாத்தினார். தமிழ் புரியுதா? மருத்துவங்கள் சொல்லிச்சு இதான் உங்க வாழ்க்கை, ஆனா உண்மைகளை பொய்யாக்கினவர் கர்த்தர். தமிழ் புரியலையோ? உண்மைகளை பொய்யாக்கினார். இதான் என் ஸ்டேட்டஸ். என்னுடைய சர்ஜரிக்கு அப்புறம் என்னுடைய பேசும் திறனை இழந்து போயிட்டேன். தமிழ் புரியுதா? ஐ லாஸ்ட் மை ஸ்பீச். என் மருத்துவத்துறை என்ன தெரியும், எனக்கு ரெண்டு மணி அனஸ்தியா கொடுத்து என்னுடைய ஓக்கல் கார்டில் ரொம்ப புரோக்கன் ஆயிடுச்சு, அப்படியே உடஞ்சி போச்சு. வெறும் அதாவது காற்று வரும், பேச வராது. இதை விட பெரிய கொடுமை என்னன்னா, எனக்கு ஒரு மேல் வாய்ஸ் போய் ஃபீமேல் வாய்ஸ் வந்துச்சு. எப்படி இருக்கும் பாருங்க. நான் நினைச்சேன் இதான் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஒரு ஊழியனுக்கு மூலதனமே என்னதான், என்னங்க, நல்லா பாடுற, சின்ன வயசு நல்லா பாடுவார். அது பாட முடியாது. மூணு மாசம் ஐ வாஸ் இன் த பெட். மூணு மாசம் பேசக்கூட முடியாது. ஆசை இருக்கும், இசைக்கல்ல போட்டிருக்குது, நீ சில காலம் மூமையனா இருப்பாய். லிட்ரலி ஐ வாஸ் டம். அழுவேன். ஆனா தேவனுடைய மனுஷன் எங்க முடிக்கிறானோ அங்கே கர்த்தர் ஆரம்பிக்கிறார். சொல்லுங்க, வேர் மேன் ஏன்ஸ் தேர் காட் ஸ்டார்ட்ஸ். மனுஷன் உலகம் முடிக்கும், ஆனா கர்த்தர் அங்கதான் ஆரம்பிக்கிறார். உங்கள் கதையை உலகம் முடிக்க நினைக்கும், ஆனா எங்க முடிக்கிறீங்களோ அங்க தேவன் அதை ஆரம்பித்து விடுவார். சொல்லுங்க, என் வாழ்க்கையை முடிந்து போன, என் வாழ்க்கையை முற்று பெற்ற, என் வாழ்க்கையை தேவன் ஆரம்பித்தார். டுடே வாட் ஐ ஆம் பிகாஸ் ஆஃப் ஹிம். நான் யாரா இருக்கிறேனோ அது அவரால் தான். சொல்லுவீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க, வாட் நான் இன்னைக்கு யாரா இருக்கிறேனோ, எப்படி இருக்கிறேனோ, எல்லாம் கரங்களை உயர்த்தி. டுடே ஐ ஆம் வாட் ஐ ஆம். இன்னைக்கு யாரா நான் இருக்கிறேனோ, சத்தமா சொல்லுங்க, அது அவரால். என்ன சொன்னார் தெரியுமா? அவருடைய செயல்களை நினைவு, ரிமெம்பர் வாட் த லார்ட் ஹஸ் டன் இன் யுவர் லைஃப். நாளையும் நாளைக்கு நாளை திங்கக்கிழமை நாளையும் நாளை மறுநாளும் நீங்கள் புது வருட ஆறாம் வரத்துனால அட்லீஸ்ட் ஸ்பெண்ட் அட்லீஸ்ட் ஒன் அவர் இன் ப்ரேயர். ஒன்றும் பண்ண வேண்டாம், நல்லா துதிங்க, செய்த நன்மைகளுக்கு நன்றி சொல்லுங்க. 2020 செய்யப்போற நன்மைகளுக்கு உங்களை தகுதி ஆக்குவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? செய்திக்குள்ளே கடந்து போகிறேன். இது ஆண்டவர் உங்களோட சொல்லும்படியாக எனக்கு சொன்னது. இந்த நாளின் செய்தி தெரிந்த வசனம், ஆனால் தெரியாத சில உண்மைகள். ரூத்தின் புஸ்தகம் 2:12. ரூத்தின் புஸ்தகம் பக்கம் 336. ரூத்தின் புஸ்தகம் 2:12. உன் செயல்களுக்கு தக்க பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. எல்லாம் என்னோட சேர்ந்து சொல்லுங்கள், என் செய்கைக்கு தக்க பலனை கர்த்தர் எனக்கு தருவாராக அல்ல கட்டளையிடுவாராக. சொல்லுங்க, God will repay what you have done for God. In other word, God will reimburse. புரியுதா? ரீஎம்பர்ஸ் அர்த்தம் தெரியுமா? அதுக்கு அர்த்தம் தெரியுமா? When I spend, when I invest something, the government will reimburse. புரியுதா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டல் போகிறோம், பில்லு கட்டுறோம், அரசாங்கத்தில் இருக்கிறவங்க, இன்சூரன்ஸில் இருக்கிறவங்க, அந்த பில் என்ன பண்ணுது? என்ன பண்ணுதியா? ஆனால் முதல்ல யார் கட்டணும் பில்லை? தேவன் சொல்கிறார், எனக்காக என்னவெல்லாம் பண்ணி 2019 அதெல்லாம் உனக்கு நான் திருப்பி தருவேன். சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலன். Whatever you have done for God, God say, I will repay what you have done for me. இந்த ஐயாவை பார்த்து நான் கேட்டேன், ஐயா வெள்ளி வகத்து வரேன்னு சொன்னார். அவர் ரொம்ப ஆச்சரியம், அதெல்லாம் மருமகனுக்காக வராரோ இல்லையோ, ஆண்டவருக்காக வரார். புரியுதா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் பெரிய தியாகம், பெரிய தியாகம். பக்கத்தில் இருக்கிற என் சிஸ்டர்லாம் என் சபைக்கு வரதில்லை, பக்கத்தில் இருக்கிற என் தங்கச்சி என் சபைக்கு வரதில்லை. அப்படி இருக்கும்போது நீங்கள் ரொம்ப நன்றியாக இருக்கணும். அடுத்த ஜென்மத்தில் இவரே மருமகனாக வரணும் ஜெபம் பண்ணுங்க. அப்படி இருந்தால் எங்கள் பிரியா காணோம், எங்க மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? சொல்லுங்க, வாட் எவர் யூ ஹட் டன் ஃபார் காட். இந்த தம்பி பாருங்களேன், இந்த தம்பிங்கெல்லாம் ஊழியம் பண்ணுறாங்க. நான் ஒரு பல சேனலில் பேசுகிறேன், என்னுடைய யூடியூப்பில் என்னுடைய செய்தி 2600 செய்தி இருக்கும். உலகத்தில் பல பேர் என்னை பார்க்குறாங்க, உலகம் முழுசாக என்னுடைய செய்திகளை பார்க்குறாங்க. ஆனால் அதற்கு பின்னால் பல பேர் வேலை செய்கிறாங்க. என்ன பாருங்கள் சிஸ்டர், புரியுதா உங்களுக்கு? எங்கள் கீபோர்டு வாசித்த தம்பி யோகம் தான், அவர் தான் வாசிப்பார் கீபோர்டு. நீங்கள் வாசிப்பீங்களோ?
யாரா என்னைக்காவது உங்களை பார்த்து சூப்பராக வாசித்து சொல்லியிருக்காங்களா? சொல்ல மாட்டாங்க. அதான் உலகம். இந்த பிள்ளைகள் பாட்டு பாடினாங்களே, யாருங்க? ரெண்டு பேர். உங்களை என்றைக்கா யாராவது பாராட்டிருக்கிறாங்களா? என்ன பாடினாங்க? என்னை விட்டாலும் சூப்பராக பாடியிருப்பேன். கதை கந்தல் ஆகிட்டுருக்கோம். கவனிங்க எல்லாரும், திரும்ப சொல்கிறேன், இது இந்த ஆண்டிலே நீங்கள் என்னவெல்லாம் பண்ணீங்களோ அதற்கேற்ற தக்க பலனை தருவார். சொல்லுங்கள், ஆப்ட் சொல்லுங்கள், தக்க பலன். இன்னும் ஒரு சின்ன கேள்வி, இந்த ஆலயத்தை பெருக்கி கூட்டுகிற அந்த நல்ல உயர்ந்த மனிதரை நான் பார்க்க வேண்டும். இந்த ஆலயத்தை கிளீன் பண்ணுற ஆணோ பெண்ணோ நிறைய பேர் இருக்கிறாங்களோ? நில்லுங்க. ஹலோ, உலகம் அரங்கத்தை பார்க்கிறது, தேவன் உன் வாழ்க்கை அந்தரங்கத்தை பார்க்கிறார். உலகம் பிரசங்க, நில்லுங்கம்மா நில்லுங்கன்னு சொன்னேன், உங்கள் சந்ததி பேர் பெற்று விளங்கும். உங்கள் சந்ததி சூப்பரியா. ஐயா, நான் செய்கிற ஊழியம் பெரிய ஊழியம் இல்லை. என்ன பாருங்க, நான் செய்கிற ஊழியம் பெரிய ஊழியம் இல்லை, நீங்கள் செய்கிற ஊழியம் தான் பெரிய ஊழியம். இப்போ தான் எழுப்புதலே வருது போல ஒருத்தருக்கும். எதுவானாலும் பாருங்க, சின்ன காரியத்தை பாருங்க, எவரி டீட் அஸ் அ சீட், உங்களுடைய ஒவ்வொரு செய்கைக்கு தக்க பலனை இந்த பூமியிலே கத்த தருவார். தமிழ்ல தருவார்னு போட்டுல, God will command. தம்பி புரியுதா? Not giving. Giving வேற, giving maybe may not. ஆனா கட்டளை இடுவார் என்ற வார்த்தை, அந்த செய்கையை பா சொல்றாரு, என் பிள்ளைக்கு இந்த நன்மையை கொண்டு போய் சேர்த்து விடு. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? உலகம் தருதோ இல்லையோ, உலகம் தந்தால் கடுகளவு, கர்த்தர் தந்தால் கடல் அளவு. நம்புறீங்களா? பாஸ்டர் பாராட்டுறாரோ இல்லையோ, ஆனா பரலோகம் உங்களை பாராட்டும். இப்படி சொன்னாங்க புரியும், வாட் எவர் யூ ஹவ் டன் ஃபார் காட், இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட். தமிழ் புரியுதா? 87 சங்கீதம் நீங்கள் உட்காருங்க. 6 வசனம் இப்படி சொல்றது, வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஃபார் காட், இட் ஹஸ் பீன் ரெக்கார்டட். தமிழ் பைபிளில் தொகையிடுகிறார். எல்லாம் சொல்லுங்க, 87 சங்கீதம் 6 வசனம் கடைசி வார்த்தை, கடைசி வார்த்தை, கடைசி சொற்றொடர், இன்னான் அதிலே பிறந்தான். ஹலோ, தொகையிடுவார் இருக்குதுங்களா? அதை மட்டும் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, தொகையிடுவார். உடைய உழைப்பை மைக்ல சொல்லுங்க, தொகையிடுவார். உங்கள் ஜப நேரங்களை தொகையிடுவார். உங்கள் டிவி பார்க்கிற நேரங்களை, குடி குடியை கெடுக்கும், சன் டிவி விஜய் டிவி குடும்பங்களை கெடுக்கும். புரியுதா? சீர் என்ன பண்ணிருக்குது? ஒரு குடும்பத்தை ரெண்டு குடும்பம் ஆக்கியிருக்குது. புரியவே இல்லை. தமிழ் புரியுதா? சீரியலுடைய சாதனை என்ன? ஒரு குடும்பத்தை. ஆமா, செஞ்சவங்களுக்கு தெரியும் அது. இப்போ எல்லாம் சொல்லுங்க, தொகையிடுகிறார். இன் இங்கிலீஷ் தமிழ்ல தொகையிடுகிறார். இன் இங்கிலீஷ் தேர் இஸ் ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெக்கார்டட். ஐயா, எதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க பொதுவா? எதை ரெஜிஸ்டர் பண்ணுவாங்க ஐயா? என்னங்க? இல்லை, சம்திங் வேல்யூ. அப்படியானா நீங்க கர்த்தருடைய பார்வையில ரொம்ப ரொம்ப வேல்யூ. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க, நான் செய்யற ஒவ்வொன்றும், சத்தமா சொல்லுங்க, ஒவ்வொன்றும் பரலோகத்தில் செய்யப்படுது. ஆமீன். நீங்கள் குடும்பங்களை பிரித்தால் ரெக்கார்ட் ஆகும், குடும்பங்களை சேர்த்தால் ரெக்கார்ட் ஆகும். புரியவே மாட்டேங்குது. எத்தனை பேர் போட்டு கொடுத்தீங்க, அதுவும் ரெக்கார்ட் ஆகுது. புரியல? எத்தனை பேர் கீழே தள்ளி மேலே வந்தீங்க, அதுவும் ரெக்கார்ட் ஆகுது. ஆமீன் சொல்லவே மாட்டுறீங்க. நீங்கள் என்னெல்லாம் யாரை பற்றி என்னெல்லாம் சொன்னீங்க அதெல்லாம் சொல்லுங்கள். எல்லாவற்றையும் சொல்லுங்கள். என் காணிக்கைகளை தொகையிடுவார். நான் போட்ட செல்லாத நோட்டுகளையும், கிழிந்த நோட்டுகளையும், கண்டக்டரும் கடைக்காரும் வாங்காத நோட்டுகளையும் அநியாயம். இந்த நோட்டுங்களை பார்த்தா அப்படியே எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருக்கும். அப்படியே தொங்கி போயிட்டுருக்கோம். புரியுதா? கடாவெல்லாம் கொண்டு போய் எங்கே கொடுக்குறோம்? சூப்பர் மார்க்கெட்டில் கொடுக்குறோம். இந்த நொந்து போனதெல்லாம் கொண்டு வந்து இங்கே போடுறோம். அதில் அந்த அம்மா வேலை சொல்கிறாங்க, பாஸ்டர் மாற்றிப்பார், அவருக்கு பேங்க்கில் மேனேஜர் தெரியும். சில பேர் இலங்கை காசெல்லாம் போடுறான், அதை மாற்ற போய் அவர் விடுதலை பிள்ளைங்க நினச்சிப்பான். அநியாயம் பண்ணுறீங்களே. இந்த ஆண்டவருக்கு பெஸ்ட்டை கொடுங்க, உங்கள் வாழ்க்கை பெஸ்ட்டாக இருக்கும். இந்த காணிக்கையை பார்த்தீங்கன்னா அது என்னும்போது ஒரே சில்லறையாக இருக்கும். ஒருத்தர் சொன்னார், ஏன் கர்த்தர் காயினை ஆஸ்வதிக்கவில்லை, அவன் காயினாய் போட்டான், எனவே அதை ஆஸ்வதிக்கலைன்னு சொன்னார். அவன் என்ன போட்டான்? ஆமாம், நோட்டு போட்டால் காயின் அது அல்ல, வாழ்க்கையில் அது வந்து என்னுடைய வாழ்க்கையின் அர்ப்பணத்துக்கு ஒரு பிரதிபலிப்பு. ஹவு ஐ ஹானர் காட். காணிக்கை என்பது கர்த்தரை கனம் பண்ணும் ஒரு செயல். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ரைட், செய்திக்கு வரேன். அந்த வசனம் எப்படி சொல்லுது? உன் செய்கைக்கு தக்கதா, எல்லாம் சொல்லுங்க, சொல்லுங்க, தக்க பலன். நான் சத்தமா சொல்லுங்க,
அம்மா என்ன பாருங்க, இது 2019 ஜெபித்து சோர்ந்து போயிருக்கலாம், ஜபங்கள் பதில் பெறாமல் இருக்கலாம், எதிர்பார்ப்புகள் ஏமாற்றமாக இருக்கலாம், ஆனால் ஆண்டவருக்காக என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்களோ என்ன கவனிங்க, உலகம் மறக்கலாம், உறவுகள் மறக்கலாம், ஊழியன் மறக்கலாம், ஆனால் பரலோகம் மறப்பதில்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். உன் செய்கைக்கு அடுத்து அதில் அந்த வசந்த கடைசி வார்த்தையில் போட்டிருக்குது, அவராலே நிறைவான பலன். சொல்லுங்க, அவராலே என்ன பலன்? In English, God will reward. என்ன பாருங்க எல்லாரும், அவரால் என்ன பலன்? கவனிங்க, மனுஷன் கொடுக்கிற பலன் வேற, மாமியார் மாமனார் கொடுக்கிற பலன் வேற, தேவன் கொடுக்கிற பலன் வேற. மனுஷன் பலன் கொடுத்தா பேக்கெட் நிரம்பும், பரலோகம் பலன் கொடுத்தா மனசு நிரம்பும். எது நிரம்பணும் சொல்லுங்க? அவராலே எனக்கு பலன். எல்லாம் வாய்த்து சொல்லுங்க. எல்லாரும் சொல்லுகிற வார்த்தை என்ன, அவர் கவனிக்கல, என்ன இவர் கவனிக்கல, என்ன இவர் கவனிக்கல, யாரும் யாரையும் கவனிக்க வேண்டாம், கர்த்தர் உங்களுக்கு கவனிக்கிறார். என்ன பலன் கொடுக்கிறார்? நம்பர் ஒன், தக்க பலன் ஆப்டா கொடுப்பார். எவ்வளவு நீங்க, ஹவ் யூ ஆர் ஹார்ட் ஒர்க்கிங். நம்பி புரியுதுங்களா? புரியுதுங்க? வாட் இஸ் யுவர் ப்ரையாரிட்டின்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க தெரியல. நீங்க ஆண்டவருக்கு எவ்வளவு பாருங்க, லீவ் எடுத்து ஊழியம் செய்றீங்களே, லீவ் எடுத்து ஆலயத்து வரீங்களே, அதற்குரிய பலனை இந்த பூமியிலே தருவார். மரித்த பிறகு அல்ல, இந்த வாழும் காலத்தில். இரண்டாவது போட்டிருக்குது, நிறைவான பலன். சொல்லுங்க எல்லாரும், என்ன பலன்? என் இங்கிலீஷ்ல ஃபுல் ரிவார்ட். என்னங்க? சத்தமா சொல்லுங்க. இதை சொல்லுகிறவன் யார் தெரியுமா? ஒரு செல்வ சீமான். யாரை பார்த்து சொல்றானா? ஒரு அதாவது ஒரு பரதேசியை பார்த்து சொல்றான். லேவிய ராகமத்தின் புஸ்தகம் 19:7 அதாவது விளைச்சலிலே லேவிய ராகமம் இல்லையா? அது ஒரு நிமிஷம் இல்லை இல்லை இல்லை, அந்த அறுவடையிலே சித்தியனதை ஏழைகளுக்கும் பரதேசிகளுக்கு விட்டுவிடுங்கள். சொல்லுங்க சிஸ்டர், 10 எல்லாம் சொல்லுங்க. அந்த சிந்தனை படிங்களேன், அவைகளை எளியவனுக்கும். என்ன பாருங்க எல்லாரும், கொஞ்சம் பாருங்க கவனிங்க. இது யாரை பார்த்து சொல்லுகிறார் என கவனிங்க எல்லாரும். ஒரு அறுவடையிலே 3 பேர் இருப்பார்கள், ஒருவன் விதைக்கிறவன், இன்னொருவன் அறுக்கிறவன், மூன்றாவது அறுத்த ஒன்றை கடைசியில அதுல சிந்தி இருக்கிறதை பொறுக்குகிறவன். புரிய தமிழ். முதல்ல யாரு? நில உரிமையாளன், ஓனர் ஆஃப் தி லேண்ட். இரண்டாவது விதைக்கிற ஒருவன், மூன்றாவது அறுக்கிற ஒருவன், இந்த நாலாவது ஆள் வந்து ரொம்ப லீஸ்ட். அவருக்கு என்ன பேரு? சூப்பர் தமிழ். என்னது? அவங்க யார் தான் அதை பொறுக்குவாங்க? யார் தான் பொறுக்குவாங்க? எளியவனும் எளியவனும் தம்பிக்கு நிற்கிறீங்களா நிற்பீங்களான்னு கேட்டேன். தமிழில் புரியல உங்களுக்கு, நெல்லுங்க அண்ணன். ரைட். இப்போ அவர் தான் போவாஸ் வச்சிங்க, நான் தான் எளியவன். புரியல, அவர் எளியவன் சொன்னால் டென்ஷன் ஆகிடுவார். ரைட். இப்போ அவர் என்னப்பா சொல்கிறாரு, என்னப்பா சொல்கிறாரு, அதில் ஒரு வார்த்தை அவர் சொல்கிறார் பாருங்க, 11 ரூத் 2:11. போவாஸ் பிரதித்தரமாக, என்ன பாருங்க எல்லாரும், என்ன பாருங்க, என்ன கொஞ்சம் பாருங்களேன். இவர் தான் போவாஸ். என்ன பிரதர் செயின்லாம் போட்டுக்கிறீங்களே, போவாஸ் மாதிரி தான் இருக்கிறீங்க. கையில் மோந்திரம்லாம் இருக்குதா? மோந்திரம் இல்லையா? ஓ, கையில் பிரேஸ்லெட்லாம் இருக்குதுல்ல. சூப்பர். அந்த அந்த சைடில் அந்த கையில் அப்பா வெயிட் பார்ட்டி. இப்போ இவர் தான் போவாஸ். என்னை பார்த்து சொல்கிறாரு, என்ன ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறாரு அவர். சந்தோஷமா இல்லையா? இப்போ உங்களை ரூத்தில் நீங்கள் தோந்துருவீங்க. என்னை பார்த்து அவர் சொல்கிறாரு, உன் செய்கைக்கு தக்க பலன். அவர் ஒன்று சொல்கிறார் பாருங்க, 11 உன் புருஷன் மரணம் அடைந்த பின்பு. என்னங்க? என்ன பாருங்க எல்லாரும், வாழ்க்கை நல்லா இருக்கும்போது எதை வேண்டுமானாலும் செய்யலாம், ஆனால் வாழ்க்கை நொந்து நூலான பிறகு வி கானாட் டூ எனி திங். தமிழ் புரியல. இன்றைக்கு மட்டும் உங்கள் சூழ்நிலை சரியாக இல்லை, உங்களோட வீடு உங்களோட அமைப்பு சரியா இல்லை, மனசு சரியா இல்லைன்னா வந்திருப்பீங்களா? சர்க்கம்ஸ்டான்சஸ் அகேன்ஸ்ட் யூ, வந்திருக்க மாட்டீங்க. புரியுதா உங்களுக்கு? அப்படி நான் சொல்ல வந்த வார்த்தை, வாழ்க்கையில் எல்லாம் முடிந்து போனது, எதிர்காலம் இல்லை,
இளமையிலே தன்னுடைய இன்பத்தை இழந்தால், இளமையில் அனுபவிக்க வேண்டிய வசதிகளை இழந்தால், she has total loss. அவர் சொல்றாரு, உன் புருஷன் மரணம் அடைந்த பிறகு நீ உன் மாமியாருக்கு என்னங்க, ஹலோ, எல்லா மருமகளும் பார்க்கணும், புருஷனே போன பிறகு மாமியார் தேவையா என்னங்க பார்க்குறீங்க, புருஷன் போன பிறகு மாமியார் தேவையான்னு கேட்டேன், தேவையா, யாருங்க அந்த அந்த உயர்ந்த மனுஷி, புருஷன் போயிட்ட பிறகு மாமியார் எதுக்குங்க, புரியுதா உங்களுக்கு, நான் சொல்ல வார்த்தை, அவள் மரணம் அடைந்தால் she has been total calamity. ஒரு வாழ்க்கை இருளுக்குள் இருக்கிறாள், நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, இன்பம் இல்லை, எதிர்காலம் இல்லை. ஆனால் அவள் செய்கிறா அந்த வார்த்தை சொல்லுங்க, உன் மாமியாருக்காக நீ செய்தது. நான் பேச தமிழ் புரியுது எல்லாருக்கும், அதான் பாருங்க, எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும் போது அல்லேலூயா, ஆனால் எல்லாம் எனக்கு பாதகமாக இருக்கும் போது தலைக்கீழே போட்டுப்பேன். நல்லா இருந்தால் என்றும் ஆனந்தம், எல்லாம் கவனிங்க, எல்லாம் நல்லா இருக்கும்போது சோத்துறோம், நல்லா இல்லைன்னு ஆத்துறோம். தமிழ் புரியலையா, இந்த பாஸ்டர் ஜீவன் விட்டு கத்துறாரு, துதியுங்கள் துதியுங்கள்னு அப்படியே தலை கீழே தொங்க போட்டு என்னங்க, அப்போ தான் யூஎஸில் இருந்த மாதிரி ரொம்ப ஸ்டைல் பண்ணிக்கினு, தமிழே புரிய மாட்டேது, ரொம்ப ஹைஃபை மாதிரி பண்ணுறீங்களே. என்ன கேளுங்க எல்லாரும், உன் மாமியார் மரித்த பின்பு நீ செய்தது என்னங்க, அடுத்து அடுத்து வா சொல்கிறேன், தம்பி உட்காருங்க, ரொம்ப நிற்கிறீங்க, ரைட், அப்புறம் கூப்பிடுவேன் உங்களை, உன் தகப்பனுக்கும் உன் அது செய்யலாம். ஹலோ, சத்தியமாக சொல்லுங்க, ஒரு சின்ன கேள்வி கேட்ட தப்ப நினச்சிப்பீங்களோ, சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் அது சாத்தியமே இல்லைன்றீங்களோ, சேர்ந்து வந்திருக்கிற மாமியார் மருமகள் ரைட், எப்படி அந்த அம்மா, ஓ ரைட், வேணாம் வேண்டாம், ரொம்ப சங்கடப்படுறீங்க, எப்படி மறுபிறவியில் இவங்களே மாமியாரை வரணுமா, என் பாஸ்டர் இந்த ஒரு தண்டனை எனக்கு போதாதா, சரி சொல்லுங்க, நீ செய்தது யாருக்கு, யாருக்கு, எப்போ, நான் சொல்ல போறீங்களா, எல்லாம் எனக்கு சாதகமாக இருக்கும் போது, எல்லாம் எனக்கு வாய்ப்பாக இருக்கும் போது, வசதி இருக்கும் போது, என்ன வேணா செய்யலாம், வசதியே இல்லை ஆனால் அவள் செய்தாள், யாருக்கு, எதுக்கப்புறம், இப்போ யார் பாராட்ட போகிறது, பாராட்ட வேண்டிய புருஷனே இல்லை, ஆனால் புருஷன் இல்லைனா கூட அவள் அவளுக்காக செய்யலை, தேவனுக்காக செய்கிறாள். அதில் வார்த்தை போட்டிருக்குது, உன் ஜன்மதி, அதாவது நீ உன் நீ அறியாத ஜனங்களுக்கு நீ செய்தது என்னங்க, அதில் வார்த்தை இருக்குது இல்லை, நீ அறியாத, ஹலோ, என்ன பாருங்க, நீங்கள் பாருங்க, உங்கள் கேக், இந்த கேக் சாப்பிட்டீங்களா, கிறிஸ்மஸ்க்கு பிரியாணி சாப்பிட்டீங்களா, அறியாத யாருக்கா ஒருத்தருக்கு பிரியாணி கொடுத்துருப்பீங்களா, தமிழில் தானே பேசுகிறேன், யாருக்கா அறியாத ஒருத்தருக்கு ஒரு கேக் கொடுத்துருப்பீங்களான்னு கேட்டேன், என்னங்க கொடுத்தீங்களா, அவங்க கொடுத்தாங்க நீங்கள் திருப்பி கொடுத்தீங்க, அவங்க தீபாவளி கொடுத்தாங்க நீ கிறிஸ்மஸ் கொடுத்தீங்க, தமிழே புரிய மாட்டேங்குது, கொடுத்தவங்களுக்கு கொடுத்துருப்பீங்க, கொடுத்தீங்களா, சூப்பர், நீங்களாம் சர்ச்சி விசுவாசியா வாங்க, அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டுக்கிறேன், இதாங்க வாழ்க்கை, இவை எல்லாம் அந்த வார்த்தை சொல்றாரு பாருங்க, எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது என்னங்க, 11 வசனம் சொல்லுங்க, எல்லாம், கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது, இங்கிலீஷ், ஐ நோ எவ்ரிதிங் இன் டீடைல். இந்த மாலை வேளையில இந்த ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கிற அன்பான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவருக்காக செய்த எல்லாம் அவருக்கு விவரமாய் தெரியும், உன் வாழ்க்கை தெரியும், உன் தியாகம் தெரியும், உன்னுடைய காணிக்கை தெரியும், உன்னுடைய அர்ப்பணம் தெரியும், நீ செய்கிற ஊழியம் தெரியும். திரும்ப ரெண்டு பேரும் சொல்றேன், யோவானுக்கும் அவங்க மனைவிக்குமே, ஒருவேளை யார் பாராட்டுறாங்களோ இல்லையோ, யார் புகழறாங்களோ இல்லையோ, பரலோகத்துக்கு எல்லாம் தெரியும். திரும்ப சொல்லுகிறேன், உலகம் தருவது ரிசல்ட், பரலோகம் தருவது ரிவார்ட், ரிசல்ட் மே சேஞ்ச் பட் ரிவார்ட் கேன் நாட் பி சேஞ்ச், ஜனங்கள் வந்தால் ரிசல்ட்டு, தமிழ் புரியலையோ, ஜனங்க வந்தால் ரிசல்ட்டு பரவாயில்லை, ஆனால் ரிசல்ட் முக்கியம் இல்லை, ரிவார்ட் தான் முக்கியம், புரியுதா, நான் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், எந்த கூட்டத்துக்கு போன, இதுவரைக்கும் எவ்வளோ பேர் வருவாங்க, எத்தனை பேர் வருவாங்க, அவசியமே இல்லை அது எனக்கு, இந்த காலை நான் பேசின கூடுகை மிக, அதாவது பிரம்மாண்டமான கூடுகை, நேற்று ஒரு கூட்டத்தில் நான் பேசணும், இந்த ஃபாதர் வந்து அந்த கூட்டத்துக்கு வரணும், ஃபாதர் பெர்க்மான் அவர் கொஞ்சம் 12:30 மணிக்கு வந்தார், ஸோ அந்த இடைவெளியில் இன்னொருத்தர் பிரசங்கி பண்ணியிருக்கணும், அவர் வரல, திரளான கூட்டம், இடமே பேக்டது அந்த இடம், நான் என்ன சொல்ல விரும்புகிறேன், கூட்டம் முக்கியம் அல்ல, நமக்கு ஜனங்கள் தான் முக்கியம். திரும்ப சொல்லுகிறேன், உலகம் நம்மை, உலகம் தரது ரிசல்ட்,
நல்ல கை தட்டும் பாராட்டும், ஆனால் பரலோகம் கை தட்டுவதில்லை, அதற்குரிய பலனை எனக்கு தரும். சொல்லுங்க, என்ன பலன்? என்ன பலன்? முதல்ல தக்க பலன், அடுத்து நிறைவான பலன். யாக்கோபில் சொல்லுகிறார், நற்பலனை உனக்கு தருகிறவர். யாக்கோபின் புஸ்தகம் 5 அதிகாரம், நற்பலன். யாக்கோபின் புஸ்தகம் 5 அதிகாரம் 4 வசனத்தில் நற்பலனை உனக்கு தருவார். பூமியின், அதாவது 5 அதிகாரம் 7 வசனம் கடைசி வார்த்தை, அதில் அதை 5 அதிகாரம் 7 வசனத்தினுடைய 3வது வரி எல்லாம் சொல்லுங்க. பயிரிடுகிறவனுக்கு பூமியின் நற்பலனை என்ன பாருங்க எல்லாரும், God will give the good reward. சொல்லுங்க, good reward. சத்தமா சொல்லுங்க, பயிரிடுகிறது. நான் சொல்ல தமிழ் புரியுதா? இது கீபோர்டு வாசிக்கிறீங்களே தம்பி, புரியுதா? இப்போ வாசிக்க வேண்டாம். யூ வில் கெட் எ குட் ரிவார்ட். நீங்கள் பிஏ சிஸ்டம் யூஸ் பண்ணுறீங்களே, ஃபேஸ்புக் பார்த்து வரீங்களோ, குட் ரிவார்ட். பாட்டு பாடுறீங்களே, குட் ரிவார்ட். முதல்ல தக்க பலன் தருவார், 2வது நிறைவான பலனை தருவார், 3வது நீதிமொழிகளை போட்டிருக்குது மெய்ப்பலனை தருவார். இன் இங்கிலீஷ் அப்படி போட்டிருக்கு, God will give a genuine reward. மெய்ப்பலன், என்ன பலன் அது? சத்தமாக சொல்லுங்க, மெய்ப்பலனை தருவார். இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா எனக்கு? ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில காரியங்கள் உண்டு. எல்லாரும் ரூத்தின் புஸ்தகம் எடுத்துக்கொள்ளுங்கள். ரூத்தின் புஸ்தகம் திரும்ப ஒரு முறையாக, ரூத் 2வது அதிகாரம் சீக்கிரமாக எடுத்துக்கொள்ளுங்க, டைம் ஆயிடுச்சு. ரைட், சொல்லுங்க, ரூத் 2 சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை. அதுக்கு முன்னால் 2:11 சொல்லுங்க, எல்லாம் அவருக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? ஹவ் யூ ரியாக்ட், சபையில் என்னெல்லாம் நீங்கள் பண்ணீங்க எல்லாம் அவருக்கு தெரியும். எவ்வளோ நேரம் ஃபேஸ்புக் பார்த்துதீங்க, எவ்வளோ நேரம் வாட்ஸ்அப் பார்த்ததுங்க கூட அவருக்கு தெரியும் எல்லாம். அவருக்கு ஒரு சின்ன கேள்வி, என்ன பாருங்க, நிற்கிறீங்களா? என்னை இப்போ தான் அவர் பார்க்குறாரு, என்னை பார்த்துக்கிறீங்களா? எப்போ அது பார்த்தது இல்லை, பார்த்துருக்கீங்களா? ரைட், எல்லாம் தெரியுமா உங்களை என்னை பற்றி? ஆனால் இவர் சொல்கிறாரு, எல்லாம் எனக்கு. ஒரு மனுஷனுக்கே எல்லாம் தெரியும் என்றால், உன்னையும் என்னையும் படைத்து உருவாக்கினவருக்கு எல்லாமே தெரியும். சொல்லுங்கள், என் வீழ்ச்சி தெரியும், என் எழுச்சி தெரியும், என்னுடைய தோல்விகள் தெரியும், என் வெற்றி தெரியும், என் இல்லாமை தெரியும், என்னுடைய வெறுமை தெரியும். He knows everything by detail. அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? இவரை ஏமாற்றலாம், ஆனால் அவரை ஏமாற்ற முடியாது. அம்மா அப்பாவை ஏமாத்தலாம், புருஷனை ஏமாத்தலாம், மனைவியை ஏமாத்தலாம். அந்த வசனம் படிங்க, 2:11 எனக்கு எல்லாம் எனக்கு விவரமாய் தெரியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? திரையில பாருங்க, திரையில கூட பாருங்க, எல்லாம் எல்லாம் சொல்லுங்க. அந்த கடைசி வார்த்தை எனக்கு எப்படி தெரியும், எப்படி தெரியும்? சத்தமா சொல்லுங்க. ஜபத்துல நீங்க எதையும் சொல்ல வேண்டாம், ஆண்டவரே உமக்கு தெரியாதா, என் பிள்ளை வயசாவது, எனக்கு இவ்வளவு பாடு, என் புருஷன் இப்படி, என் மனைவி இப்படி, எல்லாம் சொல்லுங்க. அந்த கடைசி வார்த்தையை என்னங்க? ஹலோ, ஒரு மனுஷனுக்கே தெரியுமானால், என்னை உருவாக்கின என் தாயின் கர்ப்பத்தில் என்னை தெரிந்து கொண்ட, என் எலும்புகள் உருவாக்கப்படும் முன்னமே என்னை அறிந்தவருக்கு எல்லாமே தெரியும். கைதட்டி ஆமேன் சொல்லுங்க, சத்தமா ஆமேன். எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்ச அது ரெஃபர்மேஷன். தமிழ் புரியல, எனக்கு தெரிந்தால் அது அறிவு, அவருக்கு தெரிந்தால் அது ஒரு பரிகாரம். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் ஆக போறதில்லை. நான் என்ன சொல்ல போறது தெரியுமா? திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு ஒன்று தெரிஞ்சா நான் பரிதாபப்படுவேன். உலகம் வந்து பரிதாபப்படும், ஆண்டவர் பரிகாரம் செய்வார். நான் மருத்துவமனை இருந்தபோது நிறைய பேர் வந்து பார்த்தாங்க, பரிதாபப்பட்டாங்க. அந்த பரிதாபம் என் வியாதியை தீர்க்கவில்லை, ஆனால் இயேசு என்னை பார்த்தார், எனக்கு பரிகாரத்தை தந்தார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும், உலகம் கொடுப்பது நிவாரணம், தேவன் கொடுப்பது தீர்வு. தமிழ் புரியுதா? நிவாரணம் என்பது தற்காலிகமானது, தீர்வு என்பது a total solution for a total life. சொல்லுங்க எல்லாரும், முழுமையான வாழ்க்கைக்கு முழுமையான தீர்வு. இந்த இந்த அமிர்தாஞ்சல போட்டிருக்கிறாங்க, என்ன போட்டிருக்கிறாங்க? அமிர்தாஞ்சன் தைலத்தில். என்னங்க எல்லாம் பரலோகம் மாதிரி பண்ணுறீங்க? என்னங்க உடனடி நிவாரணம்? அப்ப என்ன அர்த்தம்? அடுத்து தலைவலி வரும் அர்த்தம். வெள்ள நிவாரணம் என்ன அர்த்தம்? அடுத்து இன்னொரு வெள்ளம் வரும். ஆனா நிவாரணம் பண்ணுவதல்ல, என் வாழ்க்கைக்கு தீர்வை கொடுக்கிறவர் அவர். The world gives the remedy, but God gives the solution. தமிழ் புரியலையா?
ஆண்டவர் இந்த பூமியில எனக்கு தீர்வை கொடுக்கிறவர். உலகம் வந்து நிறைய சொல்லும், அப்படி பண்ணு இப்படி பண்ணு, பட் காட் கிவ்ஸ் தி ரெமெடி. திரும்ப சொல்லுகிறேன், சொல்யூஷன் வேற, ரெமெடி வேற. எது வேணும் இப்ப நமக்கு? நிவாரணம் வேணுமா, தீர்வு வேணுமா? சத்தமா, அதுக்கு அர்த்தம் தெரியுமா? அதான் உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு. கை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு மூணு காரியம் சொல்லி முடிக்கிறேன், டைம் ஆயிடுச்சு. நம்பர் ஒன் சொல்லுங்க, நிறைவா தக்க பலன், நிறைவான பலன், நற்பலன். யாருக்கு தெரியுமா? நீ என்ன பண்றீங்களோ. திரும்ப சொல்லுகிறேன், யூ ஹேவ் எ பேட் டீட், யூ வில் ஹேவ் எ பேட் ரிசல்ட். யூ ஹேவ் எ குட் டீட், யூ வில் ஹேவ் எ குட் ரிசல்ட். தமிழில் சொல்லட்டுமா? இப்படி சொல்றேன், இப்படி சொன்னா புரியும். ஸ்மால் ப்ரேயர் ஸ்மால் பிளஸ்ஸிங், நோ ப்ரேயர் நோ பிளஸ்ஸிங். புரிய மாட்டேங்குது. சொல்லுங்க, பிக் ப்ரேயர் பிக் பிளஸ்ஸிங், ஸ்மால் ப்ரேயர் ஸ்மால் பிளஸ்ஸிங், நோ ப்ரேயர். புரியுதா? ஆனா ஒண்ணு, தேவன் நிதானமாய் செய்வார் பட் நேர்த்தியாய் செய்வார். சொல்லுங்க, ஸ்லோலி பட் ஸ்ட்ராங்லி. சத்தமா சொல்லுங்க, ஸ்லோவா பண்ணுவார் ஆண்டவர். திடீர் இன்ஸ்டன்ட் பாயாசம் அல்ல அவர், இன்ஸ்டன்ட் காஃபி அல்ல. நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். எல்லாம் கரங்களை சொல்லுங்க, ஆண்டவரே டேக் யுவர் ஓன் டைம். சொல்லுங்க, நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். நம்ம அவசரமா பண்ணுவோம், ஆனா எதுவுமே உருப்படாது. எனக்கு ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், அந்த அம்மா ஒரே சந்தோஷம், பாஸ்டர் வந்துட்டாருன்னு. அந்த அம்மா ஒரு டிஃபன் செஞ்சு கொடுத்தாங்க. அவசரமா செய்யற ஒரு டிஃபன் என்னது? சூப்பர். அனுபவம் பேசுகிறது. அது என் மேல் வாயில் ஒட்டி கொண்டது. நான் படுற பாட்டை அந்த அம்மா பார்த்தாங்க. அந்த அம்மா சொல்றாங்க, அவசரத்தில் செஞ்சேன் பாஸ்டர்னு. அதுக்கு நான் தான் பலியாடு. புரியுதா? எல்லாம் கரங்களை சொல்லுங்க, தேவனே நேரம் எடுத்து சிறப்பாய் நீ செய்கிற ஒரு கர்த்தை. ஸ்லோ பட் ஸ்ட்ராங். இப்படி சொல்லுங்க எல்லாரும், ஸ்லோவா பண்ணுவாரு பட் சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவாரு. எத்தனை தமிழ் புரியுது? ஸ்லோவா பண்ணுவார் பட் சிஸ்டமேட்டிக்கா பண்ணுவாரு பட் ஸ்ட்ராங்கா பண்ணுவார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்க எல்லாரும், இந்த சோர்ந்து போக வேண்டாம். திருமணம் ஆகலை, வேலை கிடைக்கல, அது கிடைக்கல, இது கிடைக்கல. ஆண்டவர் நிதானமாய் செய்வார், நேர்த்தியாய் செய்வார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஆனால் ஒண்ணு, அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய சில கிரயங்கள் உண்டு. இவன் என்ன பண்ண தெரியுமா? அறியாத ஜனங்களுக்கு, யாருக்குங்க? யாருங்க அவங்க? அன்னோ. என்ன பாருங்க எல்லாரும், உலகம் பார்க்குதோ இல்லையோ உங்கள் செய்களை பரலோகம் பார்க்குது. தமிழ் புரியுதா? தமிழ் புரியுதா? ஒருவன் நினைச்சிருப்பீங்க, அவருக்கு பண்ண, இவருக்கு பண்ண, இவருக்கு பண்ண, யார் யாருக்கோ பண்ண, எல்லாம் எனக்கு விரோதி ஆயிட்டாங்க. நோ, யோசேப்பு நன்மை செய்தான், நன்மை பெற்ற பானபாத்திரக்காரன் அவனை மறந்தான். ஆனால் அதே யோசேப்பை கர்த்தர், வேதம் சொல்கிறது ஆதியாகமம் 40:50, என்னை பார்வோனுக்கு அதிபதியாக, தேசத்துக்கு தகப்பனாக, பார்வோன் குடும்பத்துக்கு என்னை கர்த்தனாய் மாற்றினார். படிக்கிறீங்களா? ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 நினைக்கிறேன். சீக்கிரம் படிங்க. ஆதியாகமத்தின் புஸ்தகம் என்ன ஆனார், என்ன ஆக்கினார் அவர் தெரியுமா? படிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49 படிங்க. நீங்கள் அல்ல, தேவனே என்னை இங்கே கொண்டு வந்தார், அவனை என்னவாய் மாற்றினார். 45:8 சீக்கிரம் படிங்க. நீங்கள் அல்ல, என்னங்க? சத்தமா சொல்லுங்க, நீங்கள் அல்ல. எல்லாம் வாய் எல்லாம் பயில் படிக்கிறீங்களா? சொல்லுங்க, நீங்கள் அல்ல. திரை கூட பாருங்க, இதை கூட பாருங்களேன். எல்லாம் சொல்லுங்க, இதை மட்டும் ஹைலைட் பண்ணுங்களா? சொல்லுங்க, தகப்பனாய் மாற்றினார், கர்த்தனாய் மாற்றினார், அதிபதியாய் மாற்றினார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹலோ, யோசேப்பு பானபாத்திரக்காரன் மறந்தான், ஆனா கர்த்தர் மறக்கல. என்ன வாக்குனாராம்? என்னங்க? பார்வோனுக்கு அவனே ஒரு கொடூரமானவன், அந்த கொடூரமானவனுக்கு தகப்பன் ஆகிட்டார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? தாதாவுக்கே ஒரு தாதா. தமிழே புரியல, என்னங்க? அவரே யார் தான்? அவரே ஒரு தாதா தான். தாதாவுக்கே தாத்தா இல்லை, தாதா. சில பேர் ரொம்ப தாதா தாதா மாதிரி வருவாங்க. நிறைய பாஸ்டர்களே பார்த்துருக்கேன், அப்படிதான். ஒரு 10 பேர் கூட்டு வர்றார் ஒரு பாஸ்டர் பின்னாலேயே. அது தேவையே இல்லை, புரிய மாட்டேது. சொல்லுங்க, பார்வோனுக்கு, சொல்லுங்க, அவன் குடும்பத்திற்கு. ஹலோ, இது யோசிக்க முடியுதா? அவன் எவ்வளோ பெரிய செல்வந்தன், எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், அவன் குடும்பத்துக்கு ஒரு அடிமை என்ன ஆகிட்டார். அடுத்து ஒரு போட்டிருக்குது, தேசம் முழுவதுக்கும். ஹலோ, அடிமையாய் வந்தவனை கர்த்தர் அதிபதியாய் ஆக்கியிருக்கிறார். ஏன் தெரியுமா?
உலகம் அவன் செய்கை மறந்து விட்டது, பரலோகம் அவன் செய்கை நினைவு கூறுகிறது. ஆமென் சொல்லுங்க, சொல்லுங்க. இதே உலகத்தில் சத்தமா சொல்லுங்க, நான் எப்படி சொல்லுங்க, தகப்பனா இருப்பேன், கர்த்தனா இருப்பேன், இதே இடத்துல அதிபதியா இருப்பேன். இன்னைக்கு நீங்க பிச்சைக்காரா இருக்கலாம், இதே உலகத்தில் கர்த்தர் உங்களை பில்கேட்டா மாற்ற முடியும். அப்படின்னு சொல்ல மாட்டீங்களா? எப்ப தெரியுமா? நீங்கள் செய்கிற ஒவ்வொன்றையும் பரலோகம் தன் கணக்கிலே வைத்திருக்கிறது. ஒரு மூன்று காரியங்களை சொல்லி வேகமாய் முடிக்கிறேன். ஆதியாகமத்து புஸ்தகம் 21 அதிகாரம். என்னோடு சேர்ந்து எல்லாரும், என்னோடு சேர்ந்து எல்லாரும், ஒவ்வொரு ஆசீர்வாதத்திற்கும் சவால்கள் உண்டு. ஆதியாகமத்து புஸ்தகம் 14 அதிகாரம், 14 அதிகாரம். ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம் பாருங்க எல்லாரும். ஆதியாகம் 14 என்ன பாக்குறீங்களா? எல்லாவற்றையும் விட்டு ஆபிரகாம் ஊர் தெரியாத இடத்துக்கு வந்திருக்கிறார். என்ன கொஞ்சம் கவனிங்க, அவனை தேடி தேவதூதர் வருகிறார்கள். தேவதூதர்களே மரத்தடியில் தான் அவன் உபசரிக்கிறான். எங்க உபசரிக்கிறாரு? அப்ப அவர் எங்க இருந்திருப்பார் சொல்லுங்க. கரெக்ட் தான், ஆமா, அவரே மரத்துக்கள் தான் இருந்தார். இப்ப நான் வீட்டுக்கு வந்து வந்தா எங்க எங்க எனக்கு எங்க டீ குடிப்பீங்க? ரோட்லயா? வீடு இருந்தா வீட்டில் கொடுப்பீங்க, வீடு இல்லைன்னா டீ கடையில் கொடுப்பீங்க. அப்படியானால் தேவ தூதர்களை எங்க தான் உபசரிக்கிறார்? அப்ப அவர் யாரு? என்ன நல்லா கவனிங்க, இப்படிப்பட்டவனை தேடி ராஜா வருகிறார். என்னங்க இப்படிப்பட்டவனை தேடி? அவர் சொல்றாரு, எல்லாம் பாருங்க எல்லாரும், எல்லாம் எல்லாம் சொல்லுங்க. 21 வசனம் 3 வரி, அதாவது பொருட்களை நீர் எடுத்துக்கொள்ளும். என்னங்க சத்தமா சொல்லுங்க, எனக்கு கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. அடிப்படை தேவை இல்லை, வாழ்வே இல்லை, வசதியே இல்லை, எந்த விதமான நன்மைகள் இல்லை. என்ன பாருங்க நல்லா, உங்களுக்கும் எனக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வந்தா என்ன சொல்லிப்ப தெரியுமா? கத்தரா பார்த்து என் பெருமூச்சை கேட்டார். இப்படி சொன்னா உங்களுக்கு புரியும். உங்கள் வீட்டிலே சென்னை சில்க்கு, என்ன புரியல, சரவணா ஸ்டோர், போத்தீஸ், எல்கேஎஸ் எல்லாம் உங்க வீட்டு வாசல நிக்குது. என்ன அப்படி பாக்குறீங்க? அல்லேலூயா. என்ன சொல்லிருப்பீங்க? கர்த்தரின் பெருமூச்சை கேட்டார். நீங்க என்ன சொல்லிருப்பீங்கம்மா? நாங்க எவ்வளவு ஊழியம் செஞ்சு, நானும் எங்க வீட்டுக்காரும், சென்னை சில்க் வந்திருக்கிறது, சரவணா ஸ்டோர் வந்திருக்கிறது, போத்தீஸ் வந்திருக்கிறது, அப்புறம் என்னன்னு தெரியல எனக்கு. அவர் சொல்றாரு நோ. தமிழ் 22 கடைசி வார்த்தை சொல்லுங்க, யாதொன்றையும் நான் எடுத்துக்கொள்ளேன். என்னங்க யாதொன்றையும்? கொஞ்சம் பாஸ்டர்மா கவனிக்கணும். இதை யோவான் சொல்லிட்டாரு, யோவான் சொல்லிட்டாரு, யாதொன்றையும், யாதொன்றையும். அந்த அம்மா என்ன சொல்லு தெரியுமா? அறிவு இருக்குதா அவனுக்கு? மூளை இருக்குதா? நீ தான் வாங்கி தரல, எங்கிருந்தோ வந்தான். புரியவே இல்லை. ஆண்டவராக பார்த்து அனுப்பிச்சிருக்கிறாரு, ஐயோ உன்னால தான் முடியல, யாரோ ஒருத்தர் கொடுக்குறாங்க, உனக்கு தேவையில்லைனா எனக்கு கூடவா தேவையில்லை, உன்னால தான் வாங்கி கொடுக்க வக்கு இல்லை அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க. அந்த ரொம்ப நல்லவங்க. எல்லாமே வருது, வெள்ளியும் பொண்ணும் உடமைகளும், அதாவது எல்லா ஐஸ்வர்யம் அவன் வீட்டு வாசல நிற்குது. என்ன சொல்ல தெரியுமா? நோ, நோ. என்னங்க எல்லாம் எல்லாம் சத்தமாக சொல்லுங்க, இது என்னது செய்கை? என்னங்க யோசித்து பாருங்க, இதுக்கு அப்புறம் அந்த வீட்டில் என்ன நடந்திருக்கும்? புரியவே இல்லை உங்களுக்கு. நீங்க நல்லா நல்லவங்கம்மா நடிக்கிறீங்க. இப்படி கேட்ட என்னங்க சத்தமாக சொல்லுங்களேன். திருமணம் உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சா? உங்கள் மனைவி இருக்காங்களா? உங்கள் மனைவி இருக்காங்களா? இருக்காங்களா? இது உங்கள் அனுபவமா இல்லை சும்மா சொல்கிறீங்களா? எங்கள் வீட்டில் நடக்கும் கட்டாயம். சத்தமாக நடந்ததுன்ற அடையாளம் கொடுக்குறது சொல்லுங்க. 15:1 பட்டிமன்றம், வாக்குவாதம், நீயா நானா, என்ன புரியல? உங்க எங்க அப்பா உன்னை தலையில கட்டிட்டு போயிட்டான், உனக்குதான் வக்கு இல்லை. இப்ப சரளமா பேசுவாங்க. திருமணமாத பிள்ளைகள்லாம் பாருங்க எல்லாரும், திருமணம் ஆகாத பசங்கள்லாம், எல்லா பெண் பிள்ளைகளும் சொல்றேன், ஆண் பிள்ளையும் சொல்றேன், அதாவது ஐஸ்வர்யாராமி பொண்ணு வேண்டாம். புரியவே மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தால் தண்ணி எடுத்து கொடுக்குற மனைவி இருந்தால் போதும்.
ஷாருக்கான் சல்மான் கான் வேணாம், தலைவலி வந்தா மாத்திரை கூடிய புருஷன் வேணும். புரியவே மாட்டேங்குது. இன்னைக்கு வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க நிறைய, எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் பேர் தான். தமிழே புரிய மாட்டேது. வண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க தான் ரொம்ப பேர், எண்ணங்களை பார்த்து கல்யாணம் பண்ணவங்க கொஞ்சம் பேர். அழகுள்ள மனைவி கொஞ்ச நாள் இன்பமாக இருப்பாள், அறிவுள்ள மனைவி காலமெல்லாம் இன்பமாக இருப்பாள். மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சா? அவருக்கு என்ன தெரியல, உங்களை ஆயிடுச்சுன்றார் பார்த்தீங்களா? இது ஒன்று போதும் சாட்சிக்கு. பொண்ணு பார்க்கும் இவர் கூட்டு போவாதீங்க. ஓ, அது மாதிரி சொல்லிட்டாரோ, பரவாயில்ல. புரியுதா உங்களுக்கு? இன்னைக்கு நிறைய பேர் கேஷ் பார்க்குறான், கலர் பார்க்குறான், காஸ்ட் பார்க்குறான், கிரைஸ்ட் யாருமே பார்க்கறதில்ல. ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? கிரைஸ்ட பார்த்து கல்யாணம் பண்ணவங்களும் ஆமீன் சொல்லுங்க. ஒரு ஒத்து தான் சொல்றாரு. ரைட், எடுத்து சொல்லுங்க. இந்த காரியங்கள் நடந்த பின்பு, எந்த காரியங்கள்? தமிழ் புரியலையோ? இந்த சொல்லுங்க, இந்த வாக்குவாதம், இந்த பட்டிமன்றம், இதெல்லாம் நடந்த பிறகு என்ன பாருங்க, இதை பரலோகம் உற்று பார்த்தது. நம்புறீங்களா? கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு, ஹலோ, என்ன கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க. இந்த சிரிப்புக்கு பத்தியில, இவன் இருக்கிற அந்த மரத்தடிக்கு ஆண்டவர் வந்தார். எல்லாம் சொல்லுங்க, நான் இருக்கிற லெவலுக்கு அவர் வந்தார். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? இதில் இன்னொரு பிரசங்கம் கூட இருக்குது, இன்னொரு செய்தி. ஆதியாம் 21 பிள்ளை இருக்கும் இடத்தில் தேவன் வந்தார். அந்த ஆகார் இஸ்மவேலை பற்றி, அவன் தூக்கி எறியப்பட்டவன், அடுத்த வேலை சாப்பாடு இல்லை, சாக போகிறவன், அவனை தேடி இயேசு வந்தார். 21 இந்த வரியை படிங்க. பிள்ளை இருந்த இடத்தில் இயேசு, 21:17-5 17:5 பிள்ளை இருக்கும் இடத்தில் போதும் பிள்ளை இருக்கும் இடத்தில். நான் சொல்ற தமிழ் புரியுதா? வனாந்திரம், தூக்கி எறியப்பட்டவன், அடுத்த வேலை சாப்பாடு இல்லாதவன், சாக போகிறவன், இவன் இருக்கும் இடத்திற்கு அவர் வந்தார். தமிழ் புரியலையோ? தமிழ் புரியுதுங்களா பிரதர்? புரியுதா? யஸ் பீன் த்ரோன் அவுட், தூக்கி எறியப்பட்டவன் சொந்த தகப்பனால. தமிழ் புரியுது எல்லாருக்கும்? குடிக்க தண்ணி கூட இல்லை. நான் குறிச்சிக்க மாட்டீங்களே, அப்படிப்பட்ட நீங்க போவீங்களா? வில் யூ கோ தேர்? யஸ் பீன் டோட்டலி டேமேஜ், டோட்டல் பாப்பர், அப்படிப்பட்ட இடத்துக்கு நீங்க போவீங்களான்னு கேட்டேன். என்ன திருப்பி கேட்டீங்கன்னா, நான் போக மாட்டேன். ஆனால் அவன் இருக்கும் இடத்திற்கு அவர் வந்தார். சத்தமா சொல்லுங்க, எந்த இடத்துல? நான் சொல்ல தமிழ் புரியுது எல்லாருக்கும்? என்ன பிள்ளை அது? அம்பானி பிள்ளையா? ஆபிரகாம் பிள்ளை தான். ஆனா இப்ப அது யாரு? அனாத பிள்ளை. என்னடி பாக்குறீங்க? அனாத தானே? அடுத்த வேலை சாப்பாடே, சாப்பாடு இல்லை, தண்ணியே இல்லை. சொல்லுங்க, யார் என்னை தூக்கி எறிந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும், நான் இருக்கும் இடத்திற்கு என்னை தேடி வருகிற ஒரு தேவன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு என்ன பாருங்க, கர்த்தர் யாரை பார்த்து, யாரை நோக்கி வராரு? ஆதியாகம் 15. என்ன எல்லாரும் கொஞ்சம் கவனிங்க. என் சத்தத்தை அவர் கேட்பதை விட அவர் சத்தத்தை நான் கேட்பது ஆசீர்வாதம். எதுவுமே தமிழ் புரியுதுன்னு தெரியல. தமிழ் எல்லாம் சொல்லுங்க, என் சத்தத்தை அவர் கேட்கிறார், அது ஆசீர்வாதம். ஆனா அவர் சத்தத்தை நான் கேட்கிறேன்னு, அது ஆசீர்வாதம். இன்னைக்கு காலையில் எத்தனை பேர் கத்திர சத்தம் கேட்டது? இன்னைக்கு காலையில் கத்திர சத்தம் கேட்டீங்களா? இன்னைக்கு யார் பிரசங்கம் காலையில்? ஐயா தானே? அவர் தான் பிரசங்கமா? ரைட். புரியுதா? எத்தனை பேர் சத்தம் கேட்டுச்சு? நான் சொல்லுகிற வார்த்தை அவர் என் சத்தத்தை அவர் கேட்கிறார். நான் 50 கேட்டுக்கிறாரு. ஆனால் அவர் சத்தத்தை நான் கேட்கலன்னா எனக்கு அன்னைக்கு பைத்தியமே பிடிச்சிரும். நான் சொல்ல தமிழ் புரியுதா? சொல்லுங்க. அவர் சொல்றாரு, ஆபிரகாமே நீ பயப்படாதே. பிரதர் புரியுதா? உன் மனைவி சண்டை போட்டாலே, உன் மனைவி கொட்டி தீர்த்தாலே, சத்தமா சொல்லுங்க, என்னெல்லாம் சொல்லியிருப்பா இல்ல? ஆமா, கற்பனை பண்ணி பாருங்களேன். எங்க இருக்காங்க அவங்க? ரைட் ரைட். வீட்டில் போனதா இருக்குது. அது அப்புறம் அவர் அப்படின்னா என்ன, எப்படி எப்படி இருந்திருப்பார்? பயப்படாதுன்னு அர்த்தம். சூப்பர். ஐயோ, இப்படி நடக்க போதோ தெரியலையே. வாய்ப்புகளை யார் இழக்க தயாரா இல்லை. புரியுது உங்களுக்கு? இதே வாய்ப்பு எனக்கு வந்தா நான் விட்டுருக்க மாட்டேன். நான் என்ன சொல்லிட்டு தெரியுமா? கர்த்தர் என் பெருமூச்சை கேட்டார். அதுக்கு ஒரு ஆமீன் சொல்றாரு பாருங்க. இதுவே தப்பு.
கர்த்தரின் ஜபத்தை கேட்டார். என் விண்ணப்ப உடனே பாட்பாடும், விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை. ஆசீர்வாதங்கள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாஸ் அல்ல. தமிழ் புரியவே இல்லை, சொல்லுங்க. ஆசீர்வாதங்கள் எல்லாம் சாராமிக்கிறவர்களும் ஆசீர்வாதமா இருக்கணும். கல்லூரி அடிக்கிறவங்கலாம், விபச்சாரம் பண்றவங்கெல்லாம் அது ஆசீர்வாதமா? அது ஆசீர்வாதம் அல்ல. ஏழ்மையில் இருந்தாலும் கர்த்தர் நம்மோடு பேசுறாரு, அது ஆசீர்வாதம். சொல்லுங்க, கர்த்தரோடு பேசுகிறார், அது ஆசீர்வாதம். ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? அது இல்லைன்னா வாழ்க்கையே இல்லை. நான் 50 வருஷமா பாஸ்டரா இருக்கிறேன், தட் இஸ் நாட் எ திங். ஆனால் அவர் வார்த்தை கேட்கலன்னா அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு பைத்தியம். அவர் வார்த்தை கேட்டால் 1 கோடி ரூபாய் கிடைச்ச மாதிரி சந்தோஷம். அவர் என்ன சொல்ற தெரியுமா? அந்த வார்த்தை படிங்க, நானே உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன். இது படிங்க, இது போடுங்க தம்பி, 15 பேக் டு 15:1. இல்லை பாருங்க, என்ன பலன், என்ன பலன், இங்கிலீஷில் 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 ஆங்கிலத்தில் என்ன பலன் சத்தமாக சொல்லுங்க. சோதோமின் ராஜா தந்தது ரிவார்ட், நான் உனக்கு தரப்போது கிரேட் ரிவார்ட். சத்தமா சொல்லுங்க, கிரேட் ரிவார்ட். சத்தமா, எனக்கு தொட்ட ஒரு சத்தியம் தெரியுமா? இந்த காரியங்கள் நடந்த பின்பு, இந்த காரியம் எது? பட்டிமன்றம், எழுத்து போர், இலங்கை யுத்தம், புரியல, எல்லை போர், புரியவே மாட்டேங்குது. என்ன பிரதர், வேர்ல்டு வார், சூப்பர். எங்கேயோ போயிட்டு இருக்கு நீங்கள், என்ன இப்படிலாம் பேசுகிறார் அவர்? இல்லை ரொம்ப நாள் யோசித்தீங்களா பழி வாங்கினான்னு? சந்தர்ப்பத்தை இப்போ தான் கிடச்சதோ. நேரில் சொல்ல முடியாது, இப்போ சொல்லிடுறீங்களோ, ரைட். ஆனால் உங்களுக்கு சிஸ்டம் உங்களுக்கு தான். இந்த காரியங்கள் நடந்த பின் சொல்கிறார். இங்கிலீஷில் அழகாக போட்டுருது, எக்ஸீடிங் கிரேட் ரிவார்ட். ரொம்ப அழகு, கை தட்டலாமா? என்ன ரிவார்ட்? எக்ஸீடிங், எக்ஸீடிங். அவன் கொடுத்தது என்னது? ராஜா கொடுத்தது ரிவார்டு, ஆனால் தேவன் தர்றது எக்ஸீடிங் ரிவார்ட். உன்னை இன்னொன்று சொல், இன்னொன்று சொல், உங்களுக்கு தெரியணும். ஒரு ராஜா கொடுத்து நான் வாங்கலைன்னா அந்த ராஜா என்னை கொலை பண்ணுவார். தான் இது புரியும். கேன் யூ சே நோ? சத்தமாக சொல்லுங்க. ஆனால் இவர் சொன்னாரே, காட் ஆனர்ட் யூ. எங்கே எஸ் சொல்லணும்னு தெரியணும், எங்கே நோ சொல்லணும்னு தெரியணும். எல்லாத்துக்கும் பூமாடு மாதிரி தலாட்டக்கூடாது. புரிஞ்சா சார் தான். அந்த அம்மாவுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு இப்போ. சொல்லுங்கள், இவை எனக்கு ரொம்ப எனக்கு தொட்டுது. இந்த முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப தொட்டுச்சு. இல்லை இல்லை, இந்த காரியங்கள். அப்போது இந்த காரியங்களை பரலோகம் பார்த்துச்சா? பிரதர், வாட் எவர் யூ ஆர் டூயிங் ஃபார் காட், காட் வாட்சிங் எவ்ரி திங். தேவன் அதை உற்று பார்க்கிறார். யோசித்து பாருங்க, இவன் கேட்டாரா? இவர் கேட்டாரா? இன்னொன்று சொல்கிறேன், இன்னொன்று சொல்ல விரும்புகிறேன். 5 வசனம். தம்பி வரீங்களா? வரீங்களா? கொஞ்சம் வாங்க, கஷ்டப்பட்டு வர்றோமோ. ரைட், வாங்க. அந்த சேர் போட்டுங்க, அந்த சேர் போட்டுங்க, எடுத்து போட்டுங்க. 5 வசனம் படிங்க சிஸ்டர். அவர் வானத்தை அவனை வெளியே அழைத்து, என்னங்க? அவர் அவனை வெளியே அழைத்து, இங்கே உட்காருங்க. அடுத்த தடவை எனக்கு கட்டாக கூட மாட்டவங்க பாஸ்டர். ரைட், கண்ணத்தில் கை வச்சுங்க. அவர் அவனை வெளியே அழைத்து, அப்ப எங்கதான் இருக்கிறார் ஐயா? சொன்னார், அழகா சொன்னார் ஐயா. நீங்க சொன்னதான் கரெக்ட். என்ன சொன்னீங்க? இல்ல, முதல்ல ஒன்று சொன்னீங்களே, என்னங்க? கூடாரத்தில் எங்க இருக்கிறாரு? இது இது எப்படியா உங்களை பார்த்தா கவலைப்படுற ஆள் மாதிரி தெரியல. ஐடில ஒர்க் பண்றீங்களோ? பர்ச்சேஸா, பிசினஸா, படிச்சிருக்கிறீங்களா? அப்போ கவலையாக இருக்கலாமே, கை வைங்க. என்ன பாருங்க, அவர் அவனை வெளியே அழைத்து. இந்த கான்செப்ட், இந்த சீக்வன்ஸ் புரியுதா உங்களுக்கு? இதெல்லாம் இதெல்லாம் முடிஞ்சு எப்படி எப்படி உட்காந்துக்கிறார்? அவர் அவனை வாங்க வெளியே அழைத்து, நீ வானத்தை அனார்ந்து பார். இது இரவா பகலா? இரவு. சம்பவம் எப்போ? பகல்ல. பாருங்க, 12 மணி நேரத்திலேயே கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்கிறார். அவர் அவன் அழைத்து, நட்சத்திரம் என்ன கூடுமானால் என்ன, உன் சந்ததி இவ்வளவு பெரிதா இருக்கும், இந்த பூமியை உனக்கு தருகிறேன். ராஜா கொடுக்குது சரவணா ஸ்டோரு, ஆனா கர்த்தர் கொடுக்குது இந்த பூமியை. அவர் கொடுத்த 5 சென்ட் ஆண்டர் கொடுத்தாருன்னா பூமியை கொடுத்துருவார். உலகம் கொடுத்தா புறம்போக்கு லேண்டு, அவர் கொடுத்தா பட்டா லேண்டு. சிரிக்க மாட்டேன்றாரு. இந்த முறை அவர் அவனை
படிங்க சிஸ்டர். அவர் அவனை வெளியே அழைத்து அவர்கிட்ட சொல்லுங்க, நீ வானத்தை அண்ணார்ந்து பார், நட்சத்திரங்களை என்ன கூடுமானால், நட்சத்திரங்களை உன்னாலே கூடுமானால் அவைகளை என்ன என்று சொல்லி, பின்பு அவனை நோக்கி நோக்கி உன் சந்ததி உன் சந்ததி இவ்வளவு பெரிதா இருக்கும், ஐ பிளஸ் யூ அண்ட் ஐ மேக் எ பிளஸிங். எதுக்கு 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 எது சோதோமின் ராஜாவின் ஆசீர்வாதங்களை உதறி தள்ளினதற்கு உண்டான பலன். ஆமென் சொல்லுங்க. இன்னும் கூட சொல்ல போறேன், இன்னொன்று கூட, அது கூட பாவம், அதில் வேண்டாம், இன்னத்துக்கு ரெண்டு பேருக்கும் பிரச்சனை வந்துட போகுது. ரைட். லோத்துக்கும் ஆபிரகாவுக்கும் நடந்த அந்த போட்டி சொல்லுங்க. நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போனால் வலதுபுறம் போகிறேன். படிங்க எல்லாரும் ஆதியாகமத்து புஸ்தகம் 13:8. எஸ். வேண்டாம், நாம் சகோதரர் தேசமெல்லாம் உனக்கு முன் இருக்கிறது, நீ வலதுபுறம் போனால் இடதுபுறம் போகிறேன், இடதுபுறம் போனால் என்ன பாருங்க எல்லாரும், டைம் இல்லை, டைம் ஆயிடுச்சு எனக்கு. பாருங்க, லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்தான், சோதோம் குமாரா நீர்வளம் பொறிந்திருக்க கண்டான். என்ன பாருங்க, லோத்துக்கு தெரிந்த விஷயம் ஆபிரகாம் தெரியுமா தெரியாதா? Who is the eldest person? இவருக்கு உங்களுக்கு தெரியுதுன்னா எனக்கு தெரியுமா தெரியாதா? தெரிஞ்சாதான் நான் பாஸ்டர். ஆனால் என்ன பாருங்க எல்லாரும் தம்பி உட்காந்துட்டீங்களோ, ரைட். இப்போ சொல்றாரு, தம்பி நீ எல்லாத்தையும் எடுத்துக்க, நீ எல்லாத்தையும் எப்படி வராரு? இப்போ எம்டி ஹேண்டாக வராரு, திரும்பவும் காட்சி தொடர்கிறது. உடனே கேட்பாங்க, போனீங்களே என்னாச்சு, நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எல்லாத்தையும் யோ புத்தி இருக்குதா? எனக்கு அப்போவே தெரியும், என்னை கூட்டு போயான்னு சொன்னேன். இதில் வேற ரொம்ப நான் எல்லாம் பண்ணுவேன், எனக்கு எல்லாம் தெரியும் சொல்லிட்டு போனீங்க. நீ எல்லாம் மனுஷன் ஐயா, புரிய மாட்டேன் சொல்லுவாங்க, சொல்ல மாட்டாங்களா என்னையா? இதையும் கத்தர் பார்த்தார். சொல்லுங்க, எங்கே விட்டு கொடுக்கிறேனோ, சத்தமாக சொல்ல, எங்கே விட்டு கொடுக்கிறேனோ கர்த்த அங்கே என்னை ஆண்டவர் பெரியவனாக்குவார். சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்ல போகிறேன், நிறைய பேர் புரியாது. அப்போஸ்தலர் 7:17 இப்படி போட்டிருக்குது, ஒரு அடி நிலம் இல்லாதவனுக்கு பூமியை தந்தாராம், ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு சந்ததிகளை தந்தாராம். என்னங்க தமிழ் புரியுதா? படிக்கிறீங்களா? Acts 7:17. ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு, என்னங்க, ஆபிரகாமுக்கு தேவன் ஆணையிட்டு அருளின வாக்குத்தத்தம் நிறைவேறும் காலம் சமீபித்த போது. அது இல்ல, அது Acts 7 இன்னொரு வார்த்தை வரும், ஒரு அடி நிலம் இல்லாதவனுக்கு, அதாவது பூமியை தந்தார், ஒரு பிள்ளை இல்லாதவனுக்கு சந்ததியை தந்தார். அப்போஸ்தலர் 7 நினைக்கிறேன், 4 நினைக்கிறேன், Acts 7. அப்பொழுது அவன், ஒரு நிமிஷம், 5 எல்லாரும் இதிலே ஒரு அடி நிலத்தை ஆகிலும், என்ன ஸ்கிரீன்ல பாருங்க ப்ளீஸ், டைம் இல்லை சொல்லுங்க. ஒரு அடி நிலம் இல்லை, என்ன சொல்லுங்க? எவ்வளோ பெருது ஒரு அடி நிலம்? எவ்வளோ இருக்கும் ஒரு அடி நிலம்? எவ்வளோ இருக்கும் என்னங்க, சத்தமாக சொல்லுங்க. ஒரு அடி நிலம் இல்லை, எல்லாம் சொல்லுங்க. ஒரு அடி நிலம் நமக்கு எவ்வளோ நிலம் தேவை? கடைசியில் அவனுக்கு ஒரு அடி நிலம் இல்லாதவனுக்கு தேசத்தையே தந்தாராம். ஆமென் சொல்லுங்க. இருக்குதுங்களா? என்ன தந்தா, எதை தந்தார்? அந்த வார்த்தை அங்கே இல்லை. அடுத்து, ஒரு பிள்ளை இல்லை, ஆனால் என்ன தந்தார்? என்னங்க, என்ன பாருங்க, ஒரு சந்ததினா 7 ஐயா தெரியுதா? ஒரு சந்ததினா 7 ஒரு பிள்ளையே இல்லை, ஆனால் 7 நீ பார்ப்பேன்னு சொல்றாரு. இஸ் இட் பாசிபிள்? என்ன சொல்லுங்க, எது இல்லை? சத்தமா, ஆனால் தேவன் சொல்றார், பூமியே தருவேன். கேன் ஐ பிலீவ் இட் பிரதர்? இஸ் இட் பாசிபிள்? என்ன பாருங்க, எங்க இம்பாசிபிள் வருதோ அந்த இம்பாசிபிள் இடத்துல ஒரு எச்ச போடுங்க, ஹிம் இட் இஸ் பாசிபிள். புரியுதா உங்களுக்கு? என்னை தொட்டு ஒரு சத்தியம், என்ன இல்லை, ஒரு அடி, ஆனால் என்ன தந்தார்? ஆமேன். ஒரு பிள்ளை இல்லை, ஒரு புழு பூச்சி கூட இல்லை, அதை என்ன தந்தார்? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? ரெண்டு காரியங்களை சொல்லி முடிச்சிடறேன், டைம் ஆயிடுச்சு. சிலுவையிலே இயேசு மரிக்கும் போது எல்லாரும் கூடியிருந்தாங்க,
சிலுவையில் அவர் சொன்னாரு, யோவானை பார்த்து அந்த மரியாதை பார்த்து, ஸ்திரீயே அதோ உன் மகன். யோவானை பார்த்து சொன்னாரு, மகனே அதோ உன் தாய். என்னங்க வசனம் சொல்லுது? அந்நேரமே அவன் அவளை தன்னிடமா ஏற்றுக்கொண்டான். போடுவீங்களா 19:17, John 19:17, யோவான் 19:17 நினைக்கிறேன். பின்பு அந்த சீஷனை நோக்கி, சொல்லுங்க எல்லாரும், என்னங்க John 19:27, அதுல ஒரே ஒரு வார்த்தை தான், எல்லாம் சொல்லுங்க. அந்நேரம் முதல் என்னங்க, என்ன பாருங்க எல்லாரும், இது இன்னொரு விஷயம். திடீர்னு ஒரு அம்மா, ஒரு ஒரு அம்மா வீட்டுக்கு கூட்டமான அவங்க வீட்டில் ஒத்துப்பாங்களா, ஏன் பாஸ்டர் போட்டு விதைக்கிறீங்க, உங்களை விட்டுறேன் இல்லை, யார் கல்யாணம் ஆச்சுன்னு தெரில, யோவான் கழுந்து போயிட்டார். திடீர்னு ஒருத்தர் கூட்டணும் வந்தா யோவானுக்கு புரிய மாட்டோம், நீங்கள் ஏற்றுப்பீங்களா? என்னங்க என்னங்க, அது வயசான வச்சு போஷிக்க ரொம்ப கஷ்டம், வயசான மெயின்டைன் பண்ணுற ரொம்ப கஷ்டம். அனுபவம் எத்தனை பேர் இருக்குது, ஏற்கனவே ஒரு வீட்டில் ஒரு அம்மா இருக்குது, திடீர்னு இந்த அம்மா கூட்டின்னு போனா, ஐயா புரியுதுங்களா, இப்படி சொல்லியிருக்கலாம், ஆண்டவரே பேதுருக்கிட்ட அனுப்புங்க, அவர் ரொம்ப எல்டர்லி பர்சன், ஏன்னா அவருக்கு ஒரு மனைவி ஒரு மாமியார் எக்ஸ்ட்ரா ஒன்று வரும், மத்தேயு நல்ல வசதி உள்ளவர் அவர் பார்த்துப்பார், லூக்கா டாக்டரு இவர்கிட்ட விட்டுருங்க, என்னை விட்டுருங்கன்னு சொல்லியிருக்கலாம், சொல்லியிருக்க முடியாது. எல்லாத்து ஸ்க்ரீனை பாருங்க, அந்த ரெண்டாம் அவரை சத்தமாக சொல்லுங்க, சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க, நோ டிபேட், நோ ஆர்குமெண்ட்ஸ், நோ கொஸ்டின், சத்தமாக சொல்லுங்க. தம்பி உங்ககிட்ட பாஸ்டர் வேலை சொன்னால் நீங்கள் அவர்கிட்ட சொல்லுவீங்களா, நீங்களே செஞ்சுருவீங்களா, முன்னையாக செய்வீங்க இல்லாட்டி அவர்கிட்ட சொல்லுவீங்களா? தமிழ் புரியல, பொதுவாக என்ன பண்ணுறது, அவர்கிட்ட சொல்லுங்கள் என்னை விட ரொம்ப சூப்பர், என்ன அர்த்தம் தெரியுமா, இவன் சோம்பேறி அதனால சொல்கிறான் அவன் நல்லா செய்வார்ன்றான். வசனம் புரியுதா, அந்த வார்த்தை எல்லாம் படிங்க, அந்நேரமே அந்த சீஷன் அவளை தன்னிடமாய் ஏற்றுக்கொண்டான். என்ன பேசல, என்ன பேசல, என்னங்க சொல்லலாமா, சொல்ல முடியுமான்னு கேட்டேன். மத்தேயு செல்வந்தர், லூக்கா வைத்தியர், புரியுதுங்களா, பேதுரு வயதில் மூத்தவர், தமிழ் புரியுதா, இப்படி சொல்லியிருக்கலாம். யோவான் இப்போ தான் வந்து உட்கார்ந்துருக்காரு, அவருக்கு பிரசங்கம் புரியல, ரைட். அந்நேரமே அவளை தன்னிடமாய், இப்ப கூட்டி வீட்டுக்கு போறாரு, எப்படி இருக்கும் இப்ப வீடு, என்னடி பாக்குறீங்க, நீங்க தான் ரொம்ப இன்ஸ்டன்டா ரிப்ளை கொடுக்குறீங்க, அதான் ரொம்ப பிரச்சனை. பெத்த தாய்க்கே சோறு போடாத உலகம் இது, என்னங்க, அன்னோன் பர்சன் யாரும் என்டர்டெயின் பண்ண மாட்டாங்க. ரெண்டாவது, அடிக்கடி உங்களுக்கு வியாதி வரும், என்ன புரியல உங்களுக்கு, யாருமே இன்னொருத்தர் கூட்டி வரத்துக்கு, ஐயா உங்க வீடு எப்படியா, உங்க வீட்டில் சொல்லுங்க, எங்க வீட்டில் முடியாது. அந்நேரமே அவன் அவளை, என்ன எல்லாரும் கவனிங்க, அதுக்கு பிராயச்சித்தமாக வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை எழுதுவதற்கு கர்த்தர் அவரை பயன்படுத்தினார். வாட்ஸ் தி ரிவார்ட், எது பலன், வெளிப்படுத்தல் புஸ்தகத்தை அவன் எழுத அவனுக்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். இஸ் நாட் எ பிரீச்சர், இஸ் நாட் எ ஹீலிங் பிரீச்சர், இஸ் நாட் எ டிவைன் பிரீச்சர். அவர் எந்த பிரசங்கம் பண்ணல, எந்த பேயும் ஓட்டல, எந்த அற்புதம் செய்யல, ஆனால் யோவானை கொண்டு வெளிப்படுத்தல் புஸ்தக கர்த்தர் கிருபை கொடுத்தார். எதுக்கு இது, எதுக்கு என்னங்க, எல்லா கரங்களும் சொல்லுங்க, எல்லா கரங்களை உயர்த்தி, எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை. நம்ம என்ன சொல்லுவோம், ஆண்டவரே கூட்டிட்டு போறேன், நீங்க என்ன பண்ணுவீங்க, எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை இல்லை, எவரிபடி ஹஸ் எக்ஸ்பெக்டேஷன். ஆனா அந்த வசனம் ரொம்ப தொட்டுச்சு, அந்த வசனம், அந்த ரெண்டாவது வரி, எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன், சத்தமா உங்க பாசமா சொல்லுங்க, உங்க பாஸ்வேர்டு சொன்னா என்ன பண்ணுவீங்க, என்ன செய்வீங்க, என்னங்க. இப்ப அவர் ஒருத்தர் அமிச்சாரு யாரோ ஸ்டேஷனுக்கு, அவருக்காரா, அவர் நல்லவர் இருக்காருங்க, இருக்கீங்க வந்துட்டாரா, ரொம்ப நல்லவர், ரைட். அந்நேரமே என்னங்க சொல்லுங்க, கேள்வி இல்லை, எதிர்பார்ப்பு இல்லை, நிபந்தனை இல்லை, நோ டிமாண்ட்ஸ்,
சத்தமா சொல்லுங்க, எனக்கு என்ன டிமாண்ட் இல்லை, பசங்களை சர்ச்சு கூட்டு வரதுக்கு ரொம்ப டிமாண்ட் தான். புரியுதா உங்களுக்கு? என்னென்னவோ சொல்லி எல்லாம் கூட்டணும், லாலிப்பா வாங்கி தரேன், உனக்கு அது வாங்கி தரேன், உனக்கு இது வாங்கி தரேன் சொன்னால் தான் பசங்களே வருதுங்க. புரியல? இந்த அம்மாக்கெல்லாம் பெரிய பார்டர் வச்ச புடவை வாங்கி தரேன். கொடுத்தாச்சா பா சிஸ்டர் பா, ஒன்றும் ஒன்றும் வேண்டாண்ணே. ரைட் ரைட் ரைட். சொல்லுங்க அந்நேரமே. மார்க்கு சுவிசேஷம் 4:5 இதோட முடிச்சிருவேன். மார்க்கு 5:5 2 அவர் படவில் இருந்து இறங்கின உடனே, இல்ல சாரி, லூக்கா 5:2 சீக்கிரமா, 5:2 அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டிறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். சீக்கிரம் சொல்லி முடிச்சிடுறேன், என்ன கொஞ்சம் பாருங்க. இது கூட தோல்வியான மனிதன், என்னங்க, விரக்தியான மனிதன், ஏமாற்றமடைந்த மனிதன், வாழ்க்கையில வெறுப்படைந்த மனிதன். எங்க போட்டு தெரியுமா? 4 சொல்லுகிறார் ஒன்றுமில்லை, என்னங்க, 5:3 தம்பி அதை போடுங்க, அதை போடுங்களா, சொல்லுங்க, ஒன்றும் இல்லை, ஒன்றும் அகப்படவில்லை. 5 கரெக்டா, எனக்கு கடைசி 2 சொல்லுங்க, ஒன்றும் அகப்படவில்லை. சத்தமா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, ராமுழுவதும் பாருங்க, தேர்ச்சி பெற்றவன், அங்கேயே பிறந்து அங்கேயே வளர்ந்து அங்கே வாழ்ந்தவன், கடலின் ஆழம் தெரியும், உயரம் தெரியும், எல்லாம் தெரியும், ஆனா ஒன்றும் இல்லை. புரியுதா? You know everything, but you don't get nothing. Tamil puriyuda? You have a mastermind. Puriyuda? Ellam theriyum. He knows ups and down. He knows the depth and the heights. Ellame theriyum. Ana? Adala venda. Rendavathu vaarthai. Enanga? Ena paarenga. Appadi pattavan. Idu periya prasangam. பெரிய பிரசங்கம். இஸ் லைஃப் இஸ் ஃபினிஷ். முதல் வார்த்தை வலைகளை அலசி கொண்டிருக்கிறான். ரெண்டாவது வசனத்தில் வலைகளை, ரெண்டாவது வசனம் வலைகளை அலசி கொண்டிருக்கிறது. தட் மீன்ஸ் இஸ் அபவுட் டு கோ. வீட்டுக்கு போற நேரம் இது. ஆமா, பாத்திரம் எப்ப தொலைக்குவீங்க? உங்க வீட்டு பாத்திரத்தை எப்ப தொலைக்குவீங்க கேட்டேன். அது பிள்ளை தெரியாதா? ராத்திரி எல்லாம் சாப்பிட்டு முடிச்சு படுக்க போறதுக்குனால. தட் மீன்ஸ் இஸ் கிளீனிங் எவ்ரிதிங், இஸ் வாஷிங். கடைசி வார்த்தை பாருங்க, என்னங்க, வாஷிங் த நெட்ஸ். அதான் வாழ்க்கை அந்த அந்த நாள் ஓவர். என்னங்க, நல்லா கவனிக்கணும். ஏற்கனவே ஒன்றும் இல்லை, இதில் வேற கூட ஃப்ரெண்டுங்களாம் இருக்கிறாங்க, அவனை கூட்டாளிகள். என்னங்க கேட்டிருப்பாங்க, நான் ஊற்றி முடிக்கிச்சேன் இன்னைக்கு. ரைட். பேதருக்கு ஒரு மாமியார் இருக்கிறாரு. மனைவியை சமாளிக்கிறத விட மாமியாரை சமாளிக்க ரொம்ப கஷ்டம். இவர் கோச்சிக்க போகிறாரு. பெரியாவுக்கு டென்ஷன் ஆகிட்டு போகுது. அந்த அம்மா சொல்லிருக்கோம், இல்லடி அந்த இங்கே போயிருக்க மாட்டான், இங்கே சீட் ஆடிட்டு வந்திருப்பான். ரொம்ப கஷ்டம் மாமியார் வச்சு சமாளிக்கிறது. அம்மா வச்சு சமாளிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். சூப்பர் மாமியார் நல்லாவே தெரியும். ரைட். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ டென்ஷன் இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் சொல்கிறாரு, கேன் யூ பாரோ யுவர் போட், உன் படகு எனக்கு தெரியவியா? என்னங்க, உன் படகு கவனிங்க, என்ன என்ன எந்த சூழ்நிலை, என்னங்க, ஒண்ணுமே இல்லை. என்ன கேட்கிறார் அவரு, எனக்கு நீங்க ஒரு படகை தந்தான், 2 படகுகளுக்கு ஆசை வைத்தார். தந்தது ஒரு படகு, என்னங்க, என்ன அந்த வசனம் படிங்க, 7 கடைசி வார்த்தை, ஒரு படகை தந்தான், 2 படகுகளும் அமிழத்தக்கதாய் கர்த்தர் நிரப்பினார். ஆமென் சொல்லுங்க. 9 வசனம் சொல்லுங்க, பிரமிப்பு சொல்லுங்க. ஒரு படகை தந்தான், என்னங்க, எத்தனை படகு கொடுத்தது, என்னதான் ஒரு படகு. ஆனால் தேவன் கொடுத்து நான் செஞ்சேன்னா கொடுத்துருப்பேன். சூப்பர். புரியுதா? ஒரு கரண்டி காப்பித்தூள் கடை வாங்கினா அவ்வளோ, நான் ஒரு கிலோ வாங்கி தருவோம். இவர் அமிழத்தக்கதாய், இல்லை சொல்லுங்க, எத்தனை வசனத்தில், 8 சொல்லுங்க, அமிழத்தக்கதாய், நிரம்பத்தக்கதாய், பிரமிப்புண்டாகும்படியாய் தந்தது என்னது? ஐயோ ஏசப்பா, அவருக்கு ஒண்ணுமே இல்லைங்க, மீன் எப்படிங்க கொடுப்பாரு, படகு தான் கொடுத்தாரு. ஆனா கர்த்தர் அமிழத்தக்கதாய் கர்த்தர் ஆசி வச்சாரு. இந்த 2019 20 ஆண்டவர் சொல்லுகிறார், உன் செய்கைக்கு தக்க பலன்,
ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில். A man of disappointment, man of sorrow, man of question. ஒரு கேள்வியோடு உட்கார்ந்துருக்கிறான், என்ன இன்னைக்கு இப்படி போயிடுச்சே, ஊத்தி முடிக்கிச்சே. அந்த நேரம் பார்த்து தன் படகு இயேசுவுக்கு தந்தான். வேதம் சொல்லுகிறது, சொல்ல கடைசி வார்த்தை அமிழத்தக்கதாக. சொல்லுங்க எல்லாம் தலைமுறை கேவீங்க, அமிழத்தக்கதாக. நிரப்புகிற கர்த்தர், அவர் தெளிக்கிற கர்த்தர் அல்ல, உன்னை ஆசீர்வாதத்தின் ஆழங்களுக்குள்ளே கொண்டு போகிற கர்த்தர். எல்லாம் எழுந்திருந்து, எல்லாம் எழுந்திருந்து, எல்லாம் கர்த்தரை பார்த்து சொல்லுங்க, எல்லாம் ஆண்டரை பார்த்து சொல்லுங்க. இந்த காலை இரவு நேரத்தில் என் செய்கைக்கு தக்க பலனை சத்தமாக சொல்லுங்க. என் செய்கைக்கு சத்தமாக சொல்லுங்க, சொல்லுங்க. நிறைவான பலன், நற்பலன், மெய்ப்பலன். என்ன பாருங்க, தருவார் அல்ல, என்ன போட்டுருது. That means he has the power and he has authority. எல்லாம் சொல்லுங்க, அவரிடத்துல என்ன உண்டு, அதிகாரம் உண்டு, ஆளுகை உண்டு. ஒருவேளை உன் ஏழ்மை, உன் வறுமை, உன் ஏமாற்றம், ஒருவேளை மரத்தடியில் உட்கார்ந்துருக்கலாம். மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறவனை கையை பிடிச்சி எங்க கொண்டு போனார், என்னை தொட்ட ஒரு சத்தியம். இது வந்து காலையிலே இந்த வாக்குவாதம், என்னங்க எந்த வாக்குவாதம், நோ நோ. மார்னிங் சொன்னாரு, சாயங்காலத்திலேயே வந்துட்டார். ஆமென் சொல்லுங்க. என்ன பாருங்க எல்லாரும், திருக்கதம் சொல்றேன், God will bless you with 24 hours. இப்படி சொன்னாலும் புரியும், ஓவர் நைட்லேயே கர்த்தர் ஆசீர்வதிப்பார். He is not waiting for the next day. அடுத்த நாள் வரையும் காத்திருக்கல. எப்போ அந்த சம்பாஷணம் எப்போ தான் நடந்துச்சு, ராஜா வந்தது வேணான்னு சொன்னது. என்ன பிரதர் நீங்க என்ன நான்சென்ஸ் சொல்வீங்களா, இந்த பெருமூச்சை கர்த்தர் கேட்டார் பாஸ்டர். வாய்ப்புகள் எல்லாம் தேவன் அல்ல, தடைகள் எல்லாம் பிசாசு அல்ல. இட்ஸ் எ டீப்பஸ்ட் யூ ஹவ் டு திங்க் தட் எவ்ரி ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் நாட் ஃப்ரம் காட். யோனாவுக்கு எவ்ரி திங் வாஸ் பாசிட்டிவ், பட் இட் இஸ் நாட் ஃப்ரம் காட். புரியுதா, இங்கே வரத்துக்கு எவ்வளோ தடை இல்லை, இங்கே வரத்துக்கு எவ்வளோ தடை, ஆனாலும் வந்துட்டீங்க, ஒரு ஆசீர்வாதம். எல்லாம் சொல்லுங்க, என் செய்கைக்கு தக்க பலனை சொல்லுங்க. God will repay whatever I do for God. நம்புறீங்களா, நம்புறீங்களா? மனுஷன் தர்றதில்லை, வானத்தையும் பூமியும் படைத்த ஒரு கர்த்தர். 2020 தொடர்ந்து ஆலயத்துக்கு வாங்க, தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க, தொடர்ந்து ஊழியம் பண்ணுங்க. யூ வில் கெட் த ரிவார்ட். என்ன என்ன ரிவார்ட்? கிரேட் ரிவார்ட். சூப்பர். ஆதியாகமம் 15:1, உனக்கு நான் மகா பெரிய பலனா இருக்கிறேன். உலகம் தந்த ரிசல்ட், கர்த்தர் தந்த ரிவார்ட். ஊழியம் செய்கிற பாஸ்டருக்கும் பாஸ்டர்மாங்க சொல்றேன், என்ன பாருங்க, டோன்ட் லுக் த ரிசல்ட். ரிசல்ட்டை பார்த்துனா சோர்ந்து போயிடுவீங்க. ஒரு நாள் உங்களுக்கு ரிவார்ட் இருக்குது. வாட் யூ ஆர் டூயிங், கண்டினியூ யூ டூ இட் ஃபார் காட், யூ வில் கெட் த ரிவார்ட் இன் டியூ டைம். இந்த உலகத்திலேயே கர்த்தர் உங்களுக்கு தம்முடைய மிகுந்த பலனையும் தருவார், பலனையும் தருவார். கரங்களை தட்டி ஆமேன் சொல்லுவோம். ஹல்லேலூயா. நல்ல அருமையான வார்த்தைகள். கர்த்தர் இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் கர்த்தர் நம்மை உயிர்ப்பித்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய செய்களுக்கு தக்கதாக பலனை கொடுக்க அவர் உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் வாக்கு மாறாதவர். ஏராளமான வாக்குதத்தங்களை நாம் பெற்றிருக்கலாம். அவர் இன்றைக்கும் அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு பாடலை பாடும்போது கர்த்தருக்கென்று நாம் காணிக்க படைக்கலாம். அதை தொடர்ந்து நாம் ஜெபிக்க போகிறோம். இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டிருக்கிற நாம் நம்மை அர்ப்பணித்து சோர்ந்து போகாமல் தேவனுடைய வார்த்தை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் எனக்கு எல்லாவற்றையும் அவர் அதனதன் காலத்தில் செய்வார் என்ற வார்த்தைகளை நாம் கேட்டிருக்கிறோம். நிச்சயமாக அதற்கு நாம் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. அது மாத்திரமில்லாமல் நீங்கள் இந்த சிறப்பு கூட்டத்திற்கு இந்த சிறப்பு காணிக்கை செய்யும்போது ஊழியக்காரை நாம் கனப்படுத்துகிறது ஒரு பெரிய ஆசீர்வாதம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. தகப்பனே, நல்ல தகப்பனே, தகப்பனே, நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே, குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க, குறை ஒன்றும் இல்லை, என்னை நிறைவாக நடத்துறீங்க, நன்றி சொல்ல வார்த்தை இல்லை,
சொல்ல வார்த்தை இல்ல, தயவாக நடத்திருங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி. தகப்பனே நல்ல தகப்பனே, தகப்பனே நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் தாங்கிடும் நல்ல தகப்பனே. எத்தனை நன்மை நீங்க என் வாழ்வில் செஞ்சீங்க சொல்லுங்க. எதை கண்டு என்ன நீவளவா நேசிச்சீங்க, செஞ்சீங்க. நன்றி உமக்கே நன்றி, நன்றி உமக்கே நன்றி சொல்லுங்க. நன்றி உமக்கே நன்றி. தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க, தகுதிக்கு மிஞ்சி என்ன நன்மையால நிரப்புறீங்க. உதவாக என்னை நீர் உண்மையாக இருக்கிறீங்க, சொல்லுவோம் நன்றி. கரங்களை தட்டி பாடலாமா? இப்ப காணிக்க செலுத்திட்டோம், ஃப்ரீயா இருக்கிறோம். நல்ல கையை தட்டி உமக்கு நன்றி, நன்றி உமக்கு நன்றி. தலை நிமீர செய்பவர் நீரே, உங்க தலையை நிமிர பண்ணுகிற ஆண்டவர். எந்த இடத்துல வைக்கப்பட்டீர்களோ தக்க பலனை தருகிற ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். விசுவாசத்தோடு கையை தட்டி ஆமே, நிறைவான பலனை கர்த்தர் தரப்போகிறார். தகப்பனே சொல்லுவோ, தகப்பனே தாங்கிடும் நல்ல தகப்பனே, என்னை தாங்கிடும் நல்ல தகப்பனே. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ரபலியா தரவலவா ஷபரவலவா, தேங்க் யூ லார்ட், ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் நம்ம ஏற்கனவே என்னென்ன செய்யணும்னு கர்த்தர் முன்குறித்து வச்சிருக்கிறார். அது யாராலும் தடை செய்யவே முடியாது. ஹல்லேலூயா, நற்பணலை தந்து நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். பிரைஸ் காட், ஹல்லேலூயா. ரிசல்ட் அல்ல, ரிவார்டு. ஹல்லேலூயா, கர்த்தர் தருகிற எல்லா மேலான ஆசீர்வாதங்களுக்கு நம்மை கர்த்தர் பாத்திரவான்களாய் மாற்றும்படிக்கு கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே நீ தரப்போகிற ஆசீர்வாதத்துக்கு என்னை பாத்திரவனாய் மாற்றுங்கப்பா, எங்களை தகுதி உள்ளலாய் மாற்றும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. சோர்ந்து போன உள்ளங்களை கர்த்தர் வார்த்தையின் மூலமாக தேற்றிருக்கிறார். நீங்கள் ஜெபம் பண்ணி ஊழிய செய்து அல்லது கர்த்தருக்காக கொடுத்து கர்த்தருக்காக செயல்பட்டு ஒரு பலனையும் நான் பார்க்கலையேன்னு ஒருவேளை நீ சோர்ந்திருக்கலாம். இந்த வருடத்தின் கடைசி வாரத்தில் சனிக்கிழமை மாலையில கர்த்தருடைய வார்த்தை உறுதிப்படுத்தி ஆண்டவன் நமக்கு தந்திருக்கிறார். ஏற்ற நேரத்தில் அதினதிர காலத்தில் தக்க பலனை ஆண்டவருக்கு நமக்கு எல்லாவற்றையும் செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். இழந்தவையெல்லாம் திருப்பி கொள்ளும்படி கர்த்தர் நமக்கு உதவி செய்ய. ஹல்லேலூயா. தகப்பனே, இந்த நாளில நீர் எங்களோடு இடைப்பட்டதுக்காக நன்றி ராஜா. சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் அதிகாரத்தோடு கூட உடைய வார்த்தை பேசும்படிக்கு நீர் அந்த அபிஷேகத்தை ஆண்டவரே ஹல்லேலூயா ஊழியருக்கு தந்ததுக்காக நன்றி. அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக, குடும்பத்திற்காக, மருமக்கள், பேர பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் கையை உயர்த்துங்க. நல்ல பாஸ்டருக்காக நல்ல புது பலனை கத்த தரும்படி, நல்ல சுகத்தை தரும்படி, ஒரு நாள் ஓய்ந்திருக்காதபடி பல மாநிலங்கள், பல பட்டணங்கள், பல தேசங்களுக்கு கர்த்தர் கொண்டு போகிறார். அநேகர் கர்த்தர் ஆஸ்வதமாய் வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஆண்டவர் நல்ல ஆயுசு நாட்கள் தீர்க்க ஆயுசு தரும்படியாக, ஓ அவருடைய ஊழியத்தை கர்த்தர் கட்டும்படியாக, ஆசீர்வதிக்கும்படியாக ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பெரிய காரியங்களை செய்யுங்க, கொடுக்கப்பட்ட காணிக்கைகளை ஆசீர்வதிங்க. உங்களுடைய கிருபையில கர்த்தரை அர்ப்பணிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சில அறிவிப்பு மாத்திரம் நின்றவனமாய் கேட்கலாம், வேகமாக சொல்லி முடிக்கிறேன். நாளை காலை 5